கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு மிக முக்கியமான, அவசியமான, ஏன் அவசரமான என்று கூட சொல்லலாம் ஒரு தலைப்பினை நம்முடைய சத்தியத்தின் சத்தம் கூடுகையில் நாம் எடுத்திருக்கிறோம். தசம பாகமும் வேதாகம கோட்பாடும், வேதாகம தாற்பரியம், டைதிங்ஸ் அண்ட் பைபிள் பிரின்சிபிள்ஸ், இதை குறித்த பல மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்றன. சிலர் ஒருவேளை சத்தியத்தை முழுமையாக அறியாமல் சில கருத்துக்களை சொல்லலாம். சிலர் தங்களுடைய சுயநலத்தின் அடிப்படையிலே வேதத்தை புரட்டலாம். இப்போ அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலாக இந்த வேத பாடத்தை நான் எடுக்க விரும்பலை. வேதத்தில் இருக்கிறதை நான் அறிந்து கொண்டதை வேத வசனத்தின் அடிப்படையில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு தீசிஸ் மாதிரி, ஒரு ஆராய்ச்சி கட்டுரை மாதிரி, ஒரு வேத பாடமாக, ஒரு மறையியல் பாடமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு இதில் சிலருக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம், மாறுபட்ட கருத்துக்களை நீங்கள் கேட்டிருக்கலாம். நான் சொல்லுகிறது வேத வசனமா என்பதை மாத்திரம் ஆராய்ந்து பாருங்கள். ஒரு வேத பகுதியை வாசித்து நாம் இந்த தெளிவுரையை தொடருவோம். இந்த வேத பகுதிகள் எல்லாம் நமக்கு தெரிந்தது தான், பல கோணங்களில் நம்ம இவைகளை விவாதித்திருப்போம். ஒருவேளை நீங்கள் பேசியிருப்பீங்க, நீங்களும் கூட இதை கேட்டிருப்பீங்க. எத்தனை கோணம், எத்தனை பார்வை. மல்கியா 3:8 வாசிப்போம். மல்கியா 3:8. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உண்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் அனைவரும் என்னை வஞ்சித்தீர்கள். கொண்டு வாருங்கள். என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 1 Corinthians 11:19 வாசிக்கிறோம். 1 Corinthians 11:19, உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்று வெளியாகும்படிக்கு மார்க்க வேதங்களும் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டியது. நமக்குள்ளாக இருக்கிற டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் நல்லதுங்க. அப்போதான் உத்தமன் இன்னான் என்று விளங்கும்படி உங்களுக்குள்ளாக மார்க்க வேதங்கள் உண்டாயிருக்க வேண்டியதே. அதனால் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்கும்போது தான் எந்த ஒப்பீனியன் கரெக்ட் அப்படின்னு சொல்லி வேத வசனத்தின் அடிப்படையில் நம்ம அறிந்து கொள்ள முடியும். இந்த தசம பாகத்தை குறித்து குறிப்பாக பார்ப்பதற்கு முன்பாக, கொடுக்கிறது என்பதில் 3 காரியங்கள் இருக்கின்றது. பிரியமானவர்களை, காணிக்கையாக ஊழியங்களுக்கு ஏழைகளை கொடுப்பதில் 3 காரியங்கள் இருக்கின்றன. முன்னுரையாக அதை நான் சொல்லுகிறேன், குறித்து கொள்ளுங்க. 1, டு ஆனர் காட், டு ஆனர் அ கிங், டு ஆனர் எ மேன் ஆஃப் ரெஸ்பெக்ட், மரியாதைக்குள்ள ஒருவரை கனப்படுத்தும்படியாக. இப்போ ஒரு தலைவருடைய பிறந்தநாள் வருது, ஒரு குளம் வாழைப்பழத்தை கொண்டு போய் கொடுக்குறாங்க. அந்த தலைவருக்கு இவங்க ஏன் வாழைப்பழம் கொடுக்குறாங்க? அந்த தலைவர் வந்து அவ்வளோ வாழைப்பழத்தையும் சாப்பிட்றக்காக கொடுக்குறாங்க, இல்லை ஒரு சால்வை கொண்டு வந்து போடுறாங்க, இல்லை ஒரு பணமுடிப்பு கொடுக்குறாங்க, ஒரு நூல் கொடுக்குறாங்க, இல்லை குறைஞ்சபட்சம் ஒரு எலுமிச்சம்பழம் கொடுக்குறாங்க. எதுக்கு? அவர் தலையில் தேய்ச்சிக்கிறதுக்கா? அவரை கனப்படுத்துவதற்காக ஏதோ கொடுக்குறோம். ஸோ கிவிங் சம்திங் டு சம்படி டு ஆனர் தட் பர்சன், அது முதலாவது கவனிச்சுக்குவாங்க. ரெண்டாவது,
சில ஊழியங்களை தாங்குவதற்காக, சில நல்ல காரியங்களுக்காக நம்ம வந்து வாரி கொடுக்கணும். ராஜ்யத்தின் சுவிசேஷத்துக்காக நம்ம கொடுத்து தாங்கணும். நல்லா சம்பாதிச்சு ஊழியத்தை தாங்கணும். நல்லா சம்பாதிச்சு நான் 10 மிஷினரிஸை தாங்க போகிறேன். என் சம்பாத்தியத்தில் ஒரு போர்ஷன் நான் வந்து டிராக்ஸ் அடித்து கொடுக்க போகிறேன், சபை கட்டி கொடுக்க போகிறேன். அப்போ நம்ம வந்து ஊழியங்களை தாங்குவதற்காக நம்ம கொடுக்குறோம். முதலாவது கனப்படுத்துவதற்காக கொடுக்கறது, ரெண்டாவது ஊழியங்களை தாங்குவதற்காக கொடுக்குறோம். நான் கொடுத்து ஊழியத்தை தாங்கணும், நல்லா சம்பாதிச்சு நான் ஊழியங்களை தாங்க போகிறேன், நம்ம கொடுக்குறோம். மூன்றாவது ஏழை எளியவர்களுக்கு கொடுக்குறோம். தான தர்மம் செய்கிறோம். அவங்களுடைய வறுமையை பார்த்து, அவங்களுடைய சிறுமையை பார்த்து தர்ம சகாயம் செய்கிறோம். ஏழைகளுக்கு கொடுக்குறோம், எளியவர்களுக்கு கொடுக்குறோம். அப்போ நம்ம ஒரு மேலான நிலையில் இருக்கிறோம், நமக்கு வசதி வாய்ப்பு இருக்குது, நம்ம ஏழைக்கு இறங்குறோம். அப்படி ஏழைக்கு இறங்கும் போது அது கர்த்தருக்கு கடன் கொடுக்கறது. நம்ம அந்த ஏழைகளை கனப்படுத்தி கொடுக்கலை. நம்மளை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். நம்ம ஆசீர்வாதத்திலேருந்து ஒரு பகுதியை எடுத்து அண்டர் ப்ரிவிலேஜ், நம்மோடு கூட குறைவாக இருக்கிறவர்களுக்கு உதவி செய்கிறோம். இந்த மூன்று விதமாக கொடுக்குறோம். இந்த மூன்றுமே நல்லது. ஒன்று, நாம் ஒருவரை கனப்படுத்துவதற்காக கொடுப்பது. ரெண்டாவது, நாம் ஊழியங்களை தாங்கணும், நம்ம உதவி செய்யணும், நல்ல காரியம் செய்யணும் அப்படின்னு நம்ம விரும்பி செய்கிறது, நம்ம விருப்பத்தின் அடிப்படையில். மூன்றாவது, நம்மோடு குறைவாக இருக்கிறவங்க, ஏழைங்க, வசதி குறைவானவர், அவங்களுக்கு இறங்கி கடன் கொடுக்குறோம், இறங்கி உதவி செய்கிறோம். பிரியமானவர்கள், இன்றைக்கு இந்த மூன்றையும் குறித்து தனித்தனியாக படிக்க நேரம் இல்லை. ஆனால் நம்ம ஒரு ஊழியருடைய கரத்தில் தசம பாகம் அப்படின்னு ஒன்று கொண்டு போய் கொடுக்கறது. ரெண்டாவது சொன்னது போல், நான் ஊழியத்தை தாங்கணும் என்ற பெருமையினாலோ மேட்டிமையினாலோ இல்லாவிட்டால் நம்முடைய சௌகரியத்தினாலோ செய்கிறதல்ல. நான் ஒரு ஊழியக்காரரிடத்துல கொண்டு காணிக்கை தசம பாகம் கொடுப்பது, அவர் ஏழ்மையாக இருக்கார், அவர் கஷ்டப்படுறாரு, அவங்க பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியல, நமக்கு செல்வ செழிப்பாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதல்ல. அவருடைய வறுமையில் அவருக்கு உதவி செய்கிறதல்ல. இது மல்கி நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கபடி நம்முடைய பொருளாலும் விளைவின் பலன் முதற் பலன்களாலும் கர்த்தரை கனப்படுத்துகிறது. கர்த்தரை கனப்படுத்துகிறது, இல்லைன்னா கர்த்தரை வஞ்சிக்கிறோம், கர்த்தரை திருடிடுறோம். இது கர்த்தருக்காக நாம் கொடுக்கிறது. இன்றைக்கு அந்த தசம பாகத்தை குறித்தான் நம்ம கவனிக்க போகிறோம். ஏழைகளுக்கு கொடுக்கறதை பற்றி இப்போ நம்ம பார்க்கல. பிரியமானவர்களை, நான் சம்பாதிச்சு ஊழியத்தை தாங்கணும், நான் மிஷினரிஸுக்கு கொடுக்கணும், நான் மிஷின் ஊழியங்களை தாங்கணும், அப்படி நான் செய்யணும்னு நினைக்கிறோம் பாருங்க, அந்த அகம்பாவமும் அல்ல. அகம்பாவம்னா வேற ஒன்றும் இல்லைங்க, அகத்தில் உள்ள ஒரு உணர்வு. பாவம் அப்படின்னு சொல்றது சின் இல்லை. பாவம் என்பது இப்போ நடனம் ஆடுறோம், நல்ல பாவம் இருக்கு அப்படின்னா நல்ல அந்த அதை உருவகப்படுத்துறோம். அகத்தில் உள்ள எண்ணத்துக்கு பேர் தான் அகம்பாவம். ஏன் அகத்தில் ஒரு எண்ணம் இருக்கு, என்னுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் இருக்கு, அதான் அகம்பாவம். என் உள்ளத்தில் என்ன எண்ணம் இருக்கு, நான் சம்பாதிச்சு ஊழியத்தை காப்பாற்றணும், நான் ஊழியக்காரருக்கு உதவி செய்யணும். அந்த அகம்பாவத்தினால கொடுக்கிற தசம பாகத்தை பற்றியும் இப்போ நம்ம பேசலை, காணிக்கையை பற்றியும் நம்ம பேசலை. இப்போ முழுமையாக ஆண்டவரை கனப்படுத்துவதற்காக, இறைவனை என்னுடைய பொருளாலும் விளைவின் முதற் பலனாலும் கனப்படுத்துவதற்காக நான் கொடுக்கிற தசம பாகத்தை பற்றி மட்டும்தான் நம்ம இப்போ பேச போகிறோம். நான் அன்னைக்கு கூட ஒரு மற்றவங்களை கோட் பண்ண விரும்பலை. ஒருவர் தசம பாகம் என்பது வேதத்தில் முதல் முதலாக லேவியர் ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற நன்றாக படித்தவர், ஒருவேளை வேண்டுமென்றே அவர் வேதத்தை புரட்டுகிறாரா இல்லாவிட்டால் அவருடைய அறியாமை, அறியாமை என்று என்னால் எடுக்க முடியல, நன்றாக படித்தவர், அதனால் அறியாமல் இருப்பதற்கு வாய்ப்பு அல்ல. ஒருவேளை வேண்டுமென்றே வேதத்தை புரட்டலாம். முதல் முதலாக இந்த தசம பாகம் என்பது வேதத்தில் லேவியர் ஆகமத்தில் இல்லை, ஆதி ஆகமத்திலேயே வருகிறது. பிரியமானவர்களே, பிரமாணங்கள் எல்லாம் ஏதோ ஆண்டவர் புதிதாக மோசேயின் மூலமாக கொடுக்கல. இது மக்கள் மத்தியில் இருந்த பழக்க வழக்கங்கள். பிரமாணம் கொடுப்பதற்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே மனிதர்கள் மத்தியில் இருந்த உணர்வுகள், மனிதர்கள் மத்தியில் இருந்த பழக்க வழக்கங்கள்.
அதையெல்லாம் மோசேனுடைய நாட்களில் அவர் கோடிஃபை பண்ணார வழி எல்லாமே புதிதாக அவர் சொல்ல, அந்த பழக்க வழக்கங்களை நெறிப்படுத்தினாரே வழியே எல்லாமே அவர் புதிதாக சொல்லவில்லை. இந்த தசம பாகம் கொடுக்கிறது இல்லாவிட்டாலும் இப்படி தசம பாகம் தசம பாகம் என்பது ஒரு கிறிஸ்தவ சொல்லுடராக இருந்தாலும் தங்க வருமானத்தில் ஒரு பகுதி, குறிப்பாக பத்தில் ஒரு பகுதி. இப்படி இறைப்பணி இறைவனுக்கு கொடுப்பது மோசையினுடைய நாட்களுக்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே பழக்க வழக்கங்களில் இருந்திருக்கிறது. பிரியமானவர்களே, ஃபாசஸ்ட் பைபிள் டிக்ஷனரி, அதிலிருந்து ஒரு வாக்கியத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். ஃபாசஸ்ட் பைபிள் டிக்ஷனரி, த யூசேஜ் ஆஃப் கான்சிக்ரேட்டட் டைத்ஸ் எக்ஸிஸ்டட் அமங் கிரீக்ஸ், ரோமன்ஸ், கார்த்தஜீனியன்ஸ் அண்ட் அரேபியன்ஸ். இந்த தங்களுடைய வருமானத்தில் பத்தில் ஒன்றை இறைவனுக்கு என்று படைக்கிற பழக்கம் அந்த நாட்களிலேயே கிரேக்கர்கள் மத்தியில், ரோமர்கள் மத்தியில், கார்த்தஜீனியர்கள் மத்தியில், அரேபியர்கள் மத்தியில் இருந்தது அப்படிங்கிறதுக்கு அதில் பல வரலாற்று சான்றுகளும் கொடுக்கப்பட்டிருக்குது. இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் பைபிள் என்சைக்ளோபீடியா, இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் பைபிள் என்சைக்ளோபீடியா, அந்த வேதாகம கலைக்களஞ்சியத்தில் த பேமெண்ட் ஆஃப் டைட்ஸ் இஸ் ஸோ ஏன்ஷியன்ட் அண்ட் டீப்லி ரூட்டட் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் த ஹியூமன் ரேஸ் தட் இட் சீம்ஸ் மச் சிம்பிளர் அண்ட் மோர் நேச்சுரல் டு பிலீவ் தட் அமங் த ஜூஸ் த ப்ராக்டிஸ் வாஸ் இன் எக்ஸிஸ்டன்ஸ் லாங் பிஃபோர் த டைம் ஆஃப் மோசஸ். In the International Standard Bible Encyclopedia, la solli irukudu, the payment of tithes is so ancient and deeply rooted in the history of the human race. Manitha varkathile, manitha inathile varalaathile ipudi oru pradishthai pannapatta thasama paagathai pathil ondai kodupadhu aalamaga avargal manathil avargalude vaalkaiyile padindirundha ondru. அதனால் மோசையினுடைய நாட்களுக்கு முன்பாகவே இந்த பழக்கம் யூதர்கள் இது எல்லா மனிதர்களுக்குள்ளும் இருந்த ஒரு பழக்கம். இந்த பழக்கம் யூதர்களுக்குள்ளும் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் பைபிள் என்சைக்ளோபீடியாவில் சொல்லியிருக்குது. அப்போ இது நியாயப்பிரமாணத்தில் வந்தது, நியாயப்பிரமாணத்தில் வந்தது என்று சொல்வது ஒன்று அறிவு சாராத ஒன்று, இல்லாவிட்டால் வேண்டும் என்ற வேத புரட்டு, வேண்டுமென்றே சொல்லுகிற ஒரு வேத புரட்டு. இது நியாயப்பிரமாணத்தில் வரல, நியாயப்பிரமாணத்துக்கு முன்பாகவே மனித இனத்தில் எல்லா இன மக்கள் மத்தியிலேயே ஊறி போன ஒன்று. அதை மோசையினுடைய நாட்களில் நெறிப்படுத்தினார்கள் அவ்வளோதான். இது புதிதாக மோசையினுடைய நாட்களில் நியாயப்பிரமாணத்தில் வரலை. முதல் முதலாக இந்த தசம பாகத்தை குறித்து ஆதியாகமும் 14:20 படிக்கிறோம். ஆதியாகமும் 14:20 நம்ம எல்லாருக்கும் தெரியும். பிரியமானவர்களே, ஆபிரகாம் மெல்கிசதேக்குக்கு தான் யுத்தத்தில் சம்பாதித்த எல்லாவற்றிலேயும் தசம பாகம் கொடுக்குறான். இப்போ மூன்று காரியங்கள், மெல்கிசதேக்கு ஏழை என்பதினரை கொடுத்தாரா, இல்லை நம்ம கொடுத்து தான் மெல்கிசதேக்குடைய ராஜ்யத்தை காப்பாற்றணும்னு கொடுத்தாரா, இல்லை மெல்கிசதேக்கை கனப்படுத்துறதற்காக தசம பாகம் கொடுத்தாரா? மூன்று காரணத்தில் கொடுத்துருக்கணும். ஒன்று, நமக்கு நிறைய கொள்ளை பொருள் கிடச்சிடுச்சு, நம்ம கொடுத்தா நீ மெல்கி சதைக்கு வாழணும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி மெல்கி சதை கொடுத்துருக்கலாம். இல்லை மெல்கி சதைக்குடைய நலத்திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு கொடுத்துருக்கலாம். இல்லை மெல்கி சதைக்கை கனப்படுத்துவதற்காக எதுக்காக அபிராம் கொடுத்தார் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. கனப்படுத்துவதற்காக கொடுத்தார், அது நம்முடைய யூகம் எல்லாம் பைபிளில் இருக்குது. இதை வாசிங்க, எபிரேயர் 7:6 வாசிங்க. பிரியமானவர்களே, மெல்கிசதேக் ஆபிரகாமுடைய கையிலே தசம பாகம் வாங்குகிறான். வாங்கி மெல்கிசதேக் ஆபிரகாமே ஆசீர்வதித்தான். தசம பாகத்தை வாங்கினோடனே இவன் ஆபிரகாமே ஆசீர்வதிக்கிறான். அப்போ பிரமாணம்லாம் ஒன்றும் கிடையாது, சபையும் கிடையாது, இப்படிப்பட்ட ஒரு ஒழுங்குகள்லாம் கிடையாது. ஆனால் இது அந்த நாட்டில் அந்த ஊரில் மனுக்குலத்தில், நம்ம இன்டர்நேஷ்னல் என்சைக்ளோபீடியாவில் வாசித்தது போல் மனுக்குலத்திலிருந்து ஒரு செய்முறை, ஒரு பழக்க வழக்கம். ஸோ இவன் கொடுக்குறான் அவனை கனப்படுத்துறதுக்காக, அவன் அவனை ஆசீர்வதிக்கிறான்.
இதை கவனமாக எபிரேயர் எழுதியவர் சொல்றார், ஏழாம் வசனம் வாசிங்க. சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான், அதற்கு சந்தேகம் இல்லை. அதுல சந்தேகமே இல்லை. இப்ப ஆசீர்வதித்த மெல்கிசேதேக்கு யாரு? பெரியவர். இன்றைக்கு தசம பாகம் வாங்குகிற ஊழியர்கள் யாரு? பெரியவர்கள். தசம பாகம் வாங்கும்போது அந்த ஊழியர்கள் என்ன செய்யறாங்க? கொடுக்கறவங்களை ஆசீர்வதிக்கிறாங்க. இது ஒரு ஏழைக்கு இறங்குறத இதோட நீங்க ஒப்பிட முடியாது. மெல்கிசேதேக்கு ஒரு ராஜா, ஆபிரகாம் ஒரு நாடோடி. ஆபிரகாமுக்கு ஊரும் கிடையாது, தேசமும் கிடையாது, அவன் ஒரு பரதேசியா இருக்கிறான். ஆபிரகாம் கொடுத்துதான் மெல்கிசேதேக்கு வேணும் என்று அல்ல, ஆபிரகாம் கொடுத்துதான் மெல்கிசேதேக்கு வேணும் என்று இல்லை. ஆனா சிறியவன் கொடுக்கற, அப்ப வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறது உத்தமம். அது ஏழைக்கு கொடுக்கிறது. ஒரு ஏழையா இருந்து ஒரு பிச்சைக்காரனா இருந்து கை நீட்டி வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறது உத்தமம். ஆனால் ஒரு ஆசீர்வதிக்கிற இடத்துல, ஒரு உயர்வான இடத்துல இருந்து வாங்கும்போது, பிரியமானவளை, வாங்குகிறவன் பெரியவன், கொடுக்கிறவன் சிறியவன். அதுல என்ன இல்லை? அதுல என்ன இல்லை? சந்தேகமே இல்லை. அவங்களுக்கு தெரியுதோ இல்லை, நமக்கு தெரியணும். இது பெருமை பாராட்டுவதற்காக அல்ல, தேவனுடைய அழைப்பு, தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு ஸ்தானம். அது யாராக இருந்தாலும் சரி, எந்த ஊழியம் வாங்கலாம், எந்த ஊழியம் வாங்கக்கூடாதுங்கிறத நான் சொல்லலை. வாங்குகிறவன் இங்கே கொடுக்கிறவனிலும் பெரியவன். தொடர்ந்து வாசிக்கிறோம், ஒன்பதாம் வசனம் வாசிங்களேன். அன்றியும் மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போன போது, லேவியானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியால் தசம பாகம் வாங்குகிற அவனும் ஆபிரகாமின் மூலமாய் தசம பாகம் கொடுத்தான் என்று சொல்லலாம். இப்ப ரெண்டாவது பாக்குறோம், ஆபிரகாம் கொடுத்தான் மாத்திரம் இல்ல, ஆபிரகாம் தசம பாகம் கொடுக்கும்போது அவன் வயத்துல இருக்க ஈசா கொடுக்கறான், அவன் வயத்துல இருக்க யாக்கோபு கொடுக்கறான், யாக்கோபு வயத்துல இருக்கிற லேவி கூட தசம பாகம் கொடுக்கறான், லேவி வயத்துல இருந்த ஆரோனும் தசம பாகம் கொடுத்தான் அப்படிங்கிறார். அப்ப இந்த தசம பாகம் கொடுக்கிற பழக்கம் ஒரு பரம்பரையாக இருக்க வேண்டிய பழக்கம். லேவியும் தசம பாகம் கொடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்குது, இன்னும் பிரமாணம் வரல. லேவி பிரமாணத்தினுடைய காலத்துல இல்லை. லேவி பிரமாணத்துக்கு உட்பட்டு தசம பாகம் மெல்கிசேதேக்கு கொடுக்கலாம். ஆபிரகாமுக்கு உட்பட்டு, விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு உட்பட்டு லேவி மெல்கிசேதேக்கு தசம பாகம் கொடுத்தான். அங்க அவன் லேவி கொடுத்தது விசுவாசத்தினாலே. லேவின்னு பிறக்கவே இல்லை, லேவின்னு பிறக்கவே இல்லை. ஆனா லேவி தசம பாகம் கொடுத்தான் என்று எபிரேயன் எழுதும் போது அது விசுவாசத்திற்கு உட்பட்டு, பிரமாணத்திற்கு உட்பட்டு கொடுக்கல. பிரியமானுடைய தசம பாகம் வேத நியாயப்பிரமாணம், நியாயப்பிரமாணம் அது நியாயப்பிரமாணத்தில் தான் இருக்குது, பழைய ஏற்பாட்டில் தான் இருக்குங்கிறவங்க, ஒருவேளை பழைய ஏற்பாடுனா என்ன, புதிய ஏற்பாடுனா என்ன, இந்த அடிப்படையே தெரியாதவர். பழைய ஏற்பாடு என்பது ஒரு ஒரு டெஸ்டமெண்ட், ஒரு சாட்சி. பிரியமானவர்கள், இந்த பழைய ஏற்பாடு என்பது ஒரே மலையிலேருந்து ஆரம்பித்தது தான் பழைய ஏற்பாடு. இந்த வேதாகமத்தில் முதல் 39 புத்தகங்கள் இருக்கிறனால அதில் இருக்கிற எல்லாமே பழைய ஏற்பாடு. ஆபிரகாம் பழைய ஏற்பாட்டுக்கு உட்பட்டவன் அல்ல. இது சிலர் கேட்டால் புரியாது, பழைய ஏற்பாடு எப்போ வந்தது, அந்த ஏற்பாடு எப்போ வந்தது, முந்தைய ஏற்பாடு எப்போ வந்தது, ஒரே மலையில் தான் முந்தைய ஏற்பாடு வந்தது. அப்போ அந்த பழைய ஏற்பாட்டிற்கு ஒரு ஏற்பாடு என்றால் ஒரு டெஸ்டமெண்ட், ஒரு உயில், ஒரு மரண சாசனம், உடன்படிக்கைன்னு சொல்ல முடியாது, கவனன்ட் இல்லை, இட்ஸ் அ ஏற்பாடு. தமிழில் அந்த வார்த்தை நல்லா இருக்கு, பழைய ஏற்பாடு. அது மோசேனாலே உண்டானது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, லேவி இவங்கெல்லாம் மோசேனுடைய காலத்துக்கு முற்பட்டவர். அதனால பழைய ஏற்பாட்டில் இருக்கு, பழைய ஏற்பாட்டில் இருக்கா, அந்த முதல் 39 புத்தகத்தில் இருக்கிறதுனால நம்ம பழைய ஏற்பாடு என்று நினைத்து விடக்கூடாது. யோவான் ஸ்நானம் பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடான்னு நிறைய பேர் புதிய ஏற்பாடும்பாங்க. இயேசு கிறிஸ்து பரமேற வரைக்கும் புதிய ஏற்பாடே உண்டாகலை. பிரியமானவர்களே, யோவான் ஸ்நானம் பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் இருந்தவை. அது புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கனால புதிய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு சொல்லிடக்கூடாது. புதிய ஏற்பாடு உண்டானதே அன்றைக்கு அந்த அதனுடைய பிரியாம்பிள், அதனுடைய முன் தொடக்கம் மேலறையில் வருது. மேலறையில் ஏற்படுத்துறாரு அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தின போது அது அந்த நிழலாட்டம் நிஜமாகுது. யாருக்கு அதை ஏற்படுத்தினார்? அவர் பரமேறி சபை உருவான பிறகு அந்த புதிய ஏற்பாடு தொடங்குது. சரி, இதுக்கு நம்ம போக விரும்பலை. அநேர் ஒருவேளை பழைய ஏற்பாடு பழைய ஏற்பாடுனா எதை புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு தெரியல. லேவியெல்லாம் பழைய ஏற்பாட்டுக்கு முன்பாக இருந்தவர். அவங்களும் தசம பாகம் கொடுத்துருக்காங்க, மெல்கிசேதேக்கு கொடுத்துருக்குறாங்க.
அப்போ மே லேவி கொடுத்ததா சொல்றது, எழுத்தின்படி கொடுக்கல, விசுவாசத்தினால லேவியும் கொடுத்தான் என்று ஒன்றே அவர் ப்ரூவ் பண்றார். பத்தாம் வசனம் கூட வாசிங்களேன். தசமபாகம் வாங்குகிற அவனும் ஆபிரகாமின் மூலமாய் தசமபாகம் கொடுத்தான் என்று சொல்லலாம் என்று சொல்லலாம். பிரியமானே, தசமபாகம் வாங்குறவங்களும் தசமபாகம் கொடுக்கலாம், தசமபாகம் வாங்குகிறவர்களும் தசமபாகம் கொடுக்கலாம். அப்ப தசமபாகம் கொடுக்கிறது வாங்குறவன் கொடுக்கிறவன் என்றெல்லாம் இல்லை, எல்லாருமே ஆண்டவரை கனப்படுத்த வேண்டும், ஒரு பெரியவங்களை கனப்படுத்த வேண்டும் என்று நினைக்கும் போது நம்ம பத்துல ஒன்றை கொடுக்கலாம். பத்தில் ஒன்று தான் கொடுக்கலாமா, பத்தில் ரெண்டு கொடுக்கலாமா, பத்தில் இருபதில் ஒன்று கொடுக்கலாமா, இல்லை ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் கொடுக்கலாமா? இப்போ வந்து ஒரு தலைவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு தொண்டர்கள் பார்க்க போகிறாங்க. ஒருத்தர் தலைவருக்கு வந்து வாங்குறார், ஒருத்தர் சால்வை போடுறார், இன்னொருத்தர் ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வர்றார், ஒருத்தர் அங்கேருந்து ஒரு தலையில் ஒரு பெரிய பலாப்பழத்தை தூக்கிட்டு வர்றார் அவர் தோட்டத்திலிருந்து. இப்போ எங்கேயாவது ரெக்கார்டில் எழுதியிருக்கா எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லி, எலுமிச்சம்பழம் கொடுத்தா போதுமா, பலாப்பழம் கொடுக்கலாமா? ஒருத்தர் ஒரு குலை வாழைப்பழத்தை தோளில் வச்சுட்டு வர்றாரு, தலைவர் உட்கார்ந்துருக்கார், ஒவ்வொருத்தரும் ஒன்று கொடுத்துட்டு போகிறாங்க. இப்போ அங்கே வந்து பிரமாணம் இல்லை, எலுமிச்சம்பழம் கொடுக்கலாமா, வாழைப்பழம் கொடுக்கலாமா, பலாப்பழம் தூக்கிட்டு வரணுமா, இல்லை ஒரு பணம் முடிச்சை வந்து போடணுமான்னு சொல்லி பிரமாணம் இல்லை. ஒவ்வொருவரும் அவர்களுக்கும் அந்த தலைவனுக்கும் உள்ள ஒரு ஐக்கியம், அவர்களுக்குள்ள உறவு, இவன் அந்த தலைவரை எப்படி கனப்படுத்தணும்னு விரும்புகிறானோ அப்படி கனப்படுத்துகிறான். ஒருத்தன் தனக்குண்டான எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொடுத்துட்றான், அந்த தலைவன் பார்த்துக்கிட்டே இருக்கான், உடனே சொல்கிறான், நீங்கள் எல்லாம் கொடுத்தீங்கப்பா, எலுமிச்சம்பழம் கொடுத்தீங்க, பலாப்பழம் கொடுத்தீங்க, இந்த விதவியை பாரு, தனக்குண்டான எல்லாவற்றையும் கொடுத்துட்டான்னு சொல்ல, நான் சொல்கிற தலைவர் வேறு, அந்த தலைவர் பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்போது பத்தில் ஒன்று கொடுக்கலாமா, பத்தில் ரெண்டு கொடுக்கலாமா? பத்தில் பத்தையும் கொடுக்கலாம். நீங்கள் அவர் எப்படி கனப்படுத்தணும்னு விரும்புகிறீங்களோ அப்படி கனப்படுத்தலாம், அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார், அவ்வளோதான். இப்போ ஆபிரகாமுக்கு யாரும் பத்தில் ஒன்று கொடுன்னு சொல்லலாம், கணக்கு சொல்ல, அவனும் ஒரு கணக்கு வச்சுட்டு கொடுக்குறான், அவன் ஒரு கணக்கு வச்சு கொடுக்குறான், பத்தில் ஒன்று கொடுத்துருவான். அங்கே யுத்தத்தில் கொள்ளை அடித்தது தான் இன்றைக்கி அவங்களுக்கு கிடைத்த கொள்ளை பொருள், அதில் அவனுக்கு கிடைச்ச வருமானம், அந்த வருமானத்தில் பத்தில் ஒன்று பார்த்து கணக்கு பார்த்து கொடுத்துட்றான். இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. நீ தலைவனை கனப்படுத்த விரும்புகிற, ஒரு முறை திராவிட முன்னேற்ற கழக தலைவருடைய பிறந்த நாள் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், எல்லோரும் என்னென்னமோ கொண்டு வர்றாங்க, ஒருத்தர் ஒரு பெரிய பலாப்பழத்தை தலையில் வச்சு தூக்கிட்டு வர்றார். நான் யோசித்த, அவருடைய ஆசை அவ்வளோ பலாப்பழத்தை வெட்டி இவர் சாப்பிட்ணுன்னா கொண்டு வர்றாரு, இல்லை பிரியமானவர்களே. அப்போ கொடுக்கறது நம்ம ஆண்டவரை எப்படி கனப்படுத்த விரும்புகிறோம், இல்லை ஒரு தலைவரை, ஒரு பாஸ்டரை, ஒரு எவாஞ்சலிஸ்டை எப்படி கனப்படுத்த விரும்புகிறோமோ அதனுடைய அடிப்படையில் நம்ம கொடுக்குறோம். இது ஒரு பழக்கத்தில் இருந்தது. அப்பா கொடுத்து, தாத்தா கொடுத்து பார்த்துருக்கான், அப்பா கொடுத்து பார்த்துருக்குறான். ரெண்டாவது அக்கரன்ஸ் ஜெனசிஸ் 28:20, ஆதியாகமம் 28:20 வாசிக்கிறோம், வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உன்ன ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார், நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். தேவன் எனக்கு தருகிற எல்லாவற்றிலும் நான் தசமபாகம் கொடுப்பேன் என்று ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டான். இப்போ இவன் வந்து வருமானத்தில் கொடுத்தான் அப்படின்னு சொல்ல முடியாது, இவன் ஒரு பொருத்தனை பண்ண, இப்படிலாம் ஆண்டவர் செஞ்சால் நான் செய்வேன். இப்பவும் அங்கே ஒரு பிரமாணம், அங்கே ஒரு வரிமுறைலாம் கிடையாது. ஆபிரகாம் பொருத்தனையே பண்ணலை, அவனா மெல்கி சதேக்கை பார்த்தவொடனே கிடைச்ச எல்லாத்துலேயும் கொடுத்தான், மெல்கி சதேக்கை அவனை ஆசீர்வதிச்சான். இவன் இங்கே ஒரு பொருத்தனை கண்டிஷன் போட்டு போகிறான், ஆண்டவர் இதெல்லாம் செஞ்சால் நான் செய்வேன். அப்போ இதிலேருந்து என்ன அறிந்து கொள்ளலாம், அவங்களுக்குள்ளாக ஒரு நெறிமுறை இல்லை, ஏதோ ஒரு பழக்கத்தில் இருக்குது. நீங்கள் விளங்கி கொள்கிற மாதிரி சொன்னால் கிரிக்கெட் விளாட்றோம், பெரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கிடையாது, சும்மா ஒரு மட்டையை கையில் வச்சுக்குவோம், ஒரு சாதாரண பால், அந்த பாலுடைய வெயிட்லாம் பார்க்க மாட்டோம், ரப்பர் பால் வச்சுக்குவோம், அங்கே சுவத்தில் ஒரு மூணு கோடு போட்டுக்குவோம், அது அன்றாமா இல்லைன்னா ஓவராமா ஒன்றும் பார்க்குறது கிடையாது, சும்மா பாலை போட்டு அடிப்போமோ, ரூல்ஸ் எல்லாம் கிடையாது.
ஆனால் அதுக்கு ஒரு கேம் என்று விளையாட போகும்போது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வைக்கிறோம். இன்னைக்கு ஆபிரகாம் கொடுத்ததும் ரூல்ஸ் அடிப்படையில் கொடுக்கல, யாக்கோபு கொடுக்குறேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணதும் ரூல்ஸ் அடிப்படையில் கொடுக்கல. யாக்கோபு கொடுத்தானா கொடுக்கலையா அதுவும் நமக்கு தெரியாது. அப்புறம் கொண்டு கொடுத்தானா கொடுக்கலையான்னு தெரியாது. அவனுக்கு பிறந்த பிள்ளைங்க 13 பிள்ளைங்க, அதில் என்ன இப்போ இப்போ எனக்கு கிடைக்க எல்லாவற்றிலும் சொன்னால் ஒரு பிள்ளை ப்ளஸ் இன்னொரு பிள்ளைய மூணாக வெட்டியாக கொடுக்க முடியும்? அவன் எப்படி கொடுத்தான்னு தெரியலை. ஆனால் அவன் அப்படி ஒரு பொருத்தனை பண்ணுறான். இப்போ ஒரு காலகட்டத்தில் எப்படி ஒரு கிரிக்கெட்டை நெறிப்படுத்த வேண்டுமோ அதே போல் கொடுக்கறதை நெறிப்படுத்தினது தான் பிரமாணத்தில் சொல்லப்பட்டதே ஒழிய இந்த கொடுக்கிற ப்ராக்டிஸ் மனு வர்க்கத்தில் என்றைக்குமே இருந்து வந்த ஒரு ப்ராக்டிஸ். ஆபிரகாம் கொடுத்தாரு, ஈசா கொடுத்தாரு, அப்பா யாக்கோபு கொடுத்தாரு, இதெல்லாம் யோசேப்புக்கு தெரியும். அப்போ அவர் கொடுத்துருப்பார். இப்போ அங்கே ஒரு நெருக்கம் ஒரு கஷ்டம் வருகிறது, எகிப்தில் ஒரு வறட்சி வருது. யோசேப்பு சொல்கிறான், அவனுக்கு ஒரு ஐடியா வருது. கர்த்தர் ஆசீர்வதிக்கும்போது 10 to 2 கொடுத்துருவோம், நல்லா ஆசீர்வதிக்கார். ஏன்னா தாத்தா 10 to 1 கொடுத்து பார்த்துருக்கான், அப்பா 10 to 1 கொடுத்து பார்த்துருக்கான், 10 to 2 கொடுத்துருவோம், கண்டிப்பாக பஞ்சகாலத்துக்கு அது உதவும் அப்படின்னு சொல்லிட்டு பண்டக சாலையில் எல்லாரும் 10 to 2 கொடுங்கடா அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வர, உங்கள் விளைவின் பலனில் எல்லாரும் 10 to 2. அங்கே 5 to 1 சொல்லப்பட்டிருக்கும், 5 to 1 வேற ஒன்றும் இல்லை, 10 to 2 அர்த்தம், சாதாரண கணக்கு தான். விளைச்சல்ல 10 to 2 கொடுங்க அப்படின்னு யோசேப்பு சொல்கிறான். பிரியமானவர்களே, பெரிய ஆசீர்வாதம் யோசேப்புலேருந்து 3வது தலைமுறை தான் மோசே வார. அப்போ கண்டிப்பாக அந்த கதை மோசைக்கு தெரியும். இப்படி நமக்கு ஒரு ஒரு பாட்னர் இருந்தார், இங்கே ஒரு பெரிய பஞ்சம் வரும்போது 10 to 2 கொடுக்க சொன்னார், எல்லாரும் 10 to 2 கொண்டு களஞ்சியத்தில் சேர்த்தாங்க, பஞ்சம் வரும்போது அதிலருந்து எடுத்து கொடுத்தாங்க. இது எல்லாருக்கும் தெரியும், இதில் தான் எங்கள் முற்பிதாக்கள் எங்கள் தாத்தா லேவி எல்லாம் அப்போ தான் அங்கே வந்தார், இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். பிரியமானவர்களே, இதில் இருந்தால் உலகத்தில் உள்ள டேக்ஸ் சிஸ்டமே வர ஆரம்பிச்சுது. எப்படி நம்ம வரி கொடுக்காமல் கவர்மெண்ட்டை ஏய்க்கிறோமோ அதே போல் தசமபாகம் கொடுக்காமல் ஆண்டவரை ஏய்க்கிறோம். இன்றைக்கி உலக வரலாற்றிலேயே இந்த டேக்ஸ் சிஸ்டம், உன்னுடைய விளைச்சலில் ஒரு பகுதியை டேக்ஸாக கொடுக்கணும், 8% கொடுக்கணும், 5% கொடுக்கணும், 12% கொடுக்கணும் என்ற டேக்ஸ் சிஸ்டமே இதிலருந்து வர ஆரம்பித்தது. அவனுடைய விளைச்சலில் 20% அவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க, 20% எல்லாரும் கொண்டு வந்து பண்டக சாலையில் சேர்த்தாங்க. பஞ்சம் வரும்போது அதிலிருந்து முதலமைச்சர் நிதியிலிருந்து பிரதம மந்திரியுடைய நிதியிலிருந்து கொடுக்குறோங்கிற மாதிரி பார்வோனுடைய பண்டக சாலையிலேருந்து ஏழைகளுக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. இது எல்லாமே பிரமாணத்துக்கு முன்பாக மக்கள் மத்தியில் நடந்த பழக்க வழக்கம். இப்போ வனாந்தரத்தில் வரும்போது இந்த பழக்க வழக்கத்தை தான் மோசே ரெகுலரைஸ் பண்ணுறாரு. வாசியங்கள் லேவியர் ஆகமும் 27:30 வசனத்திலிருந்து, தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது. பிரியமானவர்கள், இப்போ அவங்க வனாந்தரத்தில் இருக்கிறாங்க, இன்னும் விதைக்கலை, இன்னும் அறுக்கலை, கோதுமையும் கிடையாது, வார்கோதுமையும் கிடையாது, திராட்சை ரசமும் கிடையாது, அத்திப்பழமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இதை பிரமாணத்தில் சொல்லியிருக்கு, பிரமாணத்தில் சொல்லியிருக்கேன்னா இன்னும் 40 கழிச்சு அவங்க தேசத்தை சுதந்திரிக்க போகும்போது நீங்கள் எப்படி இருக்கணும்னு ஒரு வாழ்க்கை முறையை சொல்லி கொடுக்குறாங்க. உனக்கு என்னென்னலாம் விளையுதோ அந்த விளைச்சலெல்லாம் இப்போ விதைக்கப்பே இல்லை, விதைப்பே இல்லை. இது ஏன் தவறாக புரிந்து கொள்ளுகிறார்களா, இல்லாவிட்டால் தவறாக போதிக்கிறார்களா என்று தெரியல. அன்றைக்கு அவங்களுக்கு விதைப்பே கிடையாது, அன்றைக்கு அவங்களுக்கு அறுப்பே கிடையாது. அந்த காலகட்டத்தில் அவர் ஒரு வாழ்க்கை நெறிமுறையை சொல்லுகிறார். வாசியுங்கள், தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும். இப்போ அவங்க வனாந்தரத்தில் இருக்காங்க, தேசத்தில் இல்லை. நீ தேசத்தில் போன பிறகு நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது. இது கர்த்தருக்கு உரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. அப்படி நீ இருந்தா தேசம் சுதந்திரிச்சு உனக்கு தேசம் கிடைச்ச பிறகு இதெல்லாம் கர்த்தருக்குன்னு பிரித்து வச்சிரு, ஒரு வாழ்க்கை முறை, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஒருவன் தன் தசமபாகத்திலே எவ்வளவாவது மீட்டுக் கொள்ள மனதா இருந்தானால் அதனுடன் 1/5 பங்கை கூட்டி கொடுக்க கடவன். இன்னொரு வாழ்க்கை முறைய சொல்றாரு. இப்போ உனக்கு ஒரு ஒரு ஆட்டுக்குட்டி, இது நீ தசமபாகமா கொடுக்கணும்.
இந்த ஆட்டுக்குட்டியை பலி செலுத்த விரும்பலை, இந்த ஆட்டுக்குட்டியை வீட்டில் வச்சுக்கணும்னு விரும்பலைன்னா இந்த ஆட்டுக்குட்டியினுடைய விலையோடு ஐந்தில் ஒன்றை சேர்த்து, ஏன் சேர்த்துக்கோ, சரியான விலை தெரியாது, நீ குறைச்சி கொடுத்துடக்கூடாது, நீ சரியாக கொடுக்கணும். என்ன அருமையான தெய்வம், நம்ம ஆசீர்வதிக்கும்படிக்கு நம்ம பிழை விட்டுறக்கூடாது, குறைச்சி கொடுத்துடக்கூடாது. இது ஆண்டவராக வந்து வாங்க போகிறாரு, அங்கே இருக்க ஒரு ஆசாரியம் வாங்க போகிறான். இது ஆசாரியனுக்கு சாப்பாட்டுக்கு வேணும் என்பதுனாலே அல்ல, ஆண்டவரை நீ கனப்படுத்த விரும்புகிற, இது கர்த்தருக்குரியது, இது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஒரு கழுத தலையை நீ மீட்டுக்கொள்ள விரும்பினா கூட அந்த கிரயத்தோடு ஒரு 20% சேர்த்துக்கோ, ஏன்னா கூட குறையாக இருக்கும், நீ பிழை விட்டுறக்கூடாது. ஒருத்தன் அவன் வீட்டில் மாடு ரெண்டு கண்ணுக்குட்டி போட்டுச்சான், ஒரு கண்ணுக்குட்டி கருப்பு கண்ணுக்குட்டி, ஒரு கண்ணுக்குட்டி வெள்ளை கண்ணுக்குட்டி. அவன் சொன்னான்னா, இதில் ஒரு கண்ணுக்குட்டி கர்த்தருக்குரியது, ஒரு கண்ணுக்குட்டி கர்த்தருக்குரியதுன்னு. நான் எல்லோரும் கேட்டாங்கன்னா, எந்த கண்ணுக்குட்டிப்பா கர்த்தருக்குன்னா, நான் சொல்ல மாட்டேன், சொன்னால் நீங்கள் பட்சபாதம் காட்டிடுவீங்க, அதனால் நான் சொல்ல மாட்டேன் நான், ஆனால் ஒன்று கர்த்தருக்குரியது அப்படி சொல்லிட்டேன் நான். அப்புறம் ஒரு நாள் அந்த வெள்ளை கண்ணுக்குட்டி செத்து போயிடுச்சான், உடனே சொன்னான், அந்த கர்த்தர் தனக்குரியதை எடுத்துக்கொண்டார், நான் கர்த்தர் தனக்குரியதை எடுத்துக்கொண்டார் அப்படின்னு. அப்படி நம்ம சௌரியமாக பிழை விட்டுறக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இப்போ நீ கொடுக்கும்போது அதோட ஒரு 20% சேர்த்து கொடுத்துரு அப்படிங்கிறார். வாசிங்க 32. கோலின் கீழ்ப்பட்ட ஆடு மாடுகளிலே பத்தில் ஒரு பங்காகிறதெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமானது, அது நல்லதோ இலபமானதோ என்று அவன் பார்க்க வேண்டாம், அதை மாற்றவும் வேண்டாம். அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ நீ வந்து ஆடு இருக்கு, 10 ஆடு வரிசையாக, 1, 2, 3 இப்படி எல்லாமே நல்ல ஆடு, எதுவும் சீக்கு இல்லை, எதுக்கும் நோவு இல்லை, கண் சொருகி போகலை, எல்லாமே நல்ல ஆடு தான். இப்படி பார்க்குறான், 1, 2, 3, 9 எல்லாமே கோலின் கீழ், அதாவது தகுதியான ஆடுகள்னு அர்த்தம். இப்படி ஒன்று ஒன்றா பார்க்கும்போது 10 அப்படின்னு வருது, உடனே அதை பிரிச்சுது, இந்த 10வது ஆடு நல்ல ஆடா, நல்ல ஆடு இல்லையா, இதுக்கு அடுத்தால் வர்றது வெள்ளையா கருப்பா, இதை கொடுக்கலாமா அதை கொடுக்கலாமான்லாம் நீ என்ன செய்யாத, சூஸ் பண்ணாது, இது நல்லதோ இலப்பமானதோ இதெல்லாம் ஓன் சாய்ஸே இல்லை. 1, 2, 3, 10 கர்த்தருக்கு, 1, 2, 3, 9, 10 கர்த்தருக்கு, இதை நீ வந்து சூஸ் பண்ணாத, இந்த சாய்ஸ் நம்முடைய கரத்தில் இல்லை, இது பெட்டர், இது ஒஸ்ட்டு, இதை கொடுக்கலாம் அதை கொடுக்கலாம்லாம் நீ சூஸ் பண்ணாது. அப்போ அங்கே கர்த்தர் சொல்ல விரும்புகிறது, இது 100க்கு 100 கர்த்தருக்குரியது, இதில் நம்முடைய சாய்ஸ் இல்லை, இதை வந்து நெறிப்படுத்துகிறார். இதெல்லாம் ஆபிரகாம் காலத்தில் கிடையாது, ஈசா காலத்தில் கிடையாது, இப்போ இது வனாந்தரத்தில் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணவும் இல்லை. நீ தேசத்தை சுதந்திரித்த பிறகு இப்படி ஒரு வாழ்க்கை முறையை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். தொடர்ந்து வாசியுங்கள். அது நல்லதோ இலப்பமானதோ என்று அவன் பார்க்க வேண்டாம், அதை மாற்றவும் வேண்டாம், மாற்றினால் அதுவும் அதற்கு பதிலாக கொடுக்கப்பட்டதும் ஆகிய இரண்டும் பரிசுத்தமாகும். அவர் சொல்றாரு, இப்படியே நெட்டிட்டே வர, 10வது வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு 10வது விட்டுட்டு 11வது நீ எடுத்து பிரிச்சு வைக்கிறன்னா 10 ஆண்டவருக்கு தான், 11 ஆண்டவருக்கு தான் போடான்றார். அதனால இந்த வேலையெல்லாம் நீ பண்ணாத, இது ஆண்டவருக்கு இது எனக்குன்னா நீ பிரிக்காத, 10வது ஆண்டவருக்கு வச்சிரு. நீ பிரிச்சன்னா 10 ஆண்டவருக்கு, 11 ஆண்டவருக்கு, அது எப்படின்னா 10 தானாக போயிடும் ஆண்டவர்கிட்ட, 11 நீ கோயிலில் கொண்டு பலியிடணும், இப்போ 10 அது ஆக்சிடென்டில் பலியாயிடும், அதை கர்த்தர் எடுத்துக்குவார். 10 கர்த்தருக்கு, 11 கர்த்தருக்காயிரும், நீ அப்படி பிரித்து வைக்க வேண்டாம். வாசியுங்கள். அது மீட்கப்படக்கூடாது என்று அவர்களோட இஸ்ரவேல் புத்திரர் சீனாய் மலையிலே மோசேக்கு விதித்த கட்டளைகள் இவைகளே. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதில் ஒரு 3 காரியங்களை சொல்கிறேன், குறித்து கொள்ளுங்க. முதலாவது, இந்த தசம பாகம் இப்படி நம்ம பிரித்து வைக்கிறது கர்த்தருக்குரியது. ரெண்டாவது, அது பரிசுத்தமானது. மூன்றாவது, அதை மாற்ற முடியாது, அதை மாற்ற முடியாது, மாற்றக்கூடாது, இம்யூட்டபிள். இட் இஸ் த லார்ட்ஸ், இட் இஸ் ஹோலி, இட் இஸ் இம்யூட்டபிள். சரி, எண்ணாகமத்தில் எதுக்காக இதை கொடுக்க சொல்கிறாருங்கிற பர்பஸ் பார்க்குறோம். எண்ணாகமம் 18:22 முதல் வாசிங்க.
இதோ லேவியின் புத்திரர் ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடையை செய்கிற அவர்களுடைய வேலைக்காக இஸ்ரவேலுக்குள்ளவை எல்லாவற்றிலும் தசம பாகத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தேன். இது வந்து எண்ணாகமம் 18:21 Numbers 18:21. ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்கிறவர்களுக்கு ஒரு வருமானமாக கர்த்தர் கொடுத்துருக்கார். இந்த தசம பாகம் எல்லாம் ஆசரிப்பு கூடாரம்னா என்ன அர்த்தம்? மனிதனை தேவனிடத்தில் ஒப்புரவாக்குகிற ஊழியம். இது புரஜாதியாரை விசுவாசிகளாக மாற்றுகிற ஒரு சுவிசேஷ ஊழியம் அல்ல. ஆசரிப்பு கூடார ஊழியம் என்பது இஸ்ரவேலர், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், பரிசுத்தாவிய அபிஷேகம் பெற்றவர்கள், அதாவது செங்கடலை கடந்தவர்கள், கண்மலையின் தண்ணீரினாலே தாகந்தீர்த்தவர்கள் சபையார். இந்த சபையாருடைய பாவ பரிகாரமாக பலி செலுத்தி அந்த சபையாருக்கும் தேவனுக்கும் இடையில் உள்ள ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை செய்கிறதா ஆசாரிய ஊழியம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் பணிவிடை செய்கிறவர்களுக்கு வருமானமாக சுதந்திரமாக இந்த தசம பாகத்தை நான் கொடுத்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் பைபிள். பிரியமானவர்கள் அதை இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்துகிறார் பாருங்க, 18:31 வசனம் வாசிங்க. அதை நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் எவ்விடத்திலும் புசிக்கலாம், அது நீங்கள் பணிவிடைக்கு ஈடாக உங்கள். பிரியமானவர்களே, அது ஆசரிப்பு கூடாரத்தில் அவர்கள் செய்கிற பணிவிடைக்கு ஈடான சம்பளம். அப்போ ஆசரிப்பு கூடாரத்தில் ஊழியம் செய்கிற ஊழியர்களுக்கு தேவன் கொடுக்கிற சம்பளம் தான் இந்த தசம பாகம். இது வந்து ஆபிரகாம் வந்து அதை சம்பளமாக நினச்சி கொடுக்கல, மெல்கிசதேக்கே கனம் பண்ணி கொடுக்குறான். யாக்கோபு ஒரு பொருத்தனை பண்ணுறான். யோசேப்பு அந்த தேசத்தில் ஒரு சூழ்நிலை வரும்போது அதை ஒரு வரி மாதிரி, ஒரு டாக்ஸேஷன் மாதிரி கொண்டு வர. இப்போ மோசையின் மூலமாக அந்த பழக்க வழக்கத்தை நெறிமுறைப்படுத்துகிறார்கள். இது ஆசரிப்பு கூடாரத்தில் பணிவிடை செய்கிறவர்களுக்குரிய வருமானம், ஆசரிப்பு கூடாரத்தில் பணிவிடை செய்கிறவர்களுக்கு சம்பளம் என்று சொல்கிறார். அப்போ இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் அன்றைக்கு பணிவிடை செய்கிறவர்களுக்கு வேறு வருமானம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தேன் கூட்டத்தில் கைவிட்டவன் எல்லா பக்கமும் நக்குவான் அப்படிங்கிற மாதிரி இந்த லேவியர்கள் அவங்க ஒரு வேறு வேலையை செஞ்சுக்கிட்டு வேறு வருமானமும் வச்சுக்கிட்டு அவங்க யுத்தத்துக்கு போய் அங்கே கிடைக்கிற வெள்ளியும் பொண்ணையும் எடுத்துக்கிட்டு அவங்க வயலில் வேலை செஞ்சு கடலில் போய் மீன் பிடிச்சி அந்த தொழிலெல்லாம் செஞ்சு அந்த வருமானத்தையும் வச்சுக்கிட்டு ஆசரிப்பு கூடாரத்து வருமானத்தையும் வச்சுக்காத, உனக்கு வேறு வருமானம் வேண்டாம் அப்படிங்கிறார். வாசியுங்கள் உபாகமும் 10:9 உபாகமும் 10:9. ஆகையால் லேவிக்கு அவன் சகோதரருடைய பங்கும் சுதந்திரமும் இல்லை, உன் தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு சொன்னபடி கர்த்தரே அவனுக்கு சுதந்திரம். இதையும் நம்ம கவனிக்க வேண்டும். இந்த காணிக்கை வாங்குகிறவனுக்கு வேற எந்த விதமான வருமானமும் வரக்கூடாது. ஒருவேளை நப்தலி செபுலோன் கடற்கரையில் இருக்கிறவன் அவன் மீன் பிடிக்க போவான், யூதர்கள் அவங்க ஒருவேளை யுத்தத்துக்கு போவாங்க, ஒருத்தன் வயலில் வேலை செய்வான் அதில் அவங்களுக்கெல்லாம் வருமானம் வரும், ஒருத்தன் வந்து அங்கே பெரிய தோட்டம் வச்சுருப்பான் அந்த தோட்டத்திலேருந்து அவனுக்கு வருமானம் வரும். ஆனால் ஆசரிப்பு கூடாரத்தில் பணிவிடை செய்கிறவர்களுக்கு வேறு எந்த வருமானமும் இருக்கக்கூடாது. இந்த வேத வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். எண்ணாகமும் 18:23-24 உபாகமும் 14:29 உபாகமும் 18:1-2 எல்லா வசனங்களையும் வாசிக்க நேரம் இல்லை. பிரியமானவர்களே, அவங்களுக்கு தான் வருமானம். இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க ஊழியக்காரங்களுக்கு நிறையா வருமானம் வருது, ஊழியக்காரங்களுக்கு நிறையா வருமானம் வருதுங்கிறாங்க. நான் ஒரு சின்ன கணக்கு சொல்கிறேன். மொத்தம் எத்தனை கோத்திரங்கள் சொல்லுங்கள்? 12 கோத்திரங்கள். 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரம் தசம பாகம் வாங்குகிற ஒரு தகுதியை பெறுறாங்க.
மீதி 11 கோத்திரமும் வேலை செய்யலாம். 11 கோத்திரத்துக்கு பல வகைகளில் வருமானம் வரலாம். இந்த ஒரு கோத்திரத்துக்கு மாத்திரம் வேறு வகையில் என்ன செய்யக்கூடாது, வருமானம் வரக்கூடாது. இப்போது ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் 10,000 வருது. யூதாவுக்கு 10,000, செபுலோனுக்கு 10,000, நப்தலிக்கு 10,000, ஆளுக்கு 10,000 வருதுன்னு வச்சுக்குவோம். இந்த 11 பேரும் அந்த 10,000 எவ்வளோ ரூபா எடுப்பாங்க, தசம பாகமா? 1,000 எடுத்து யார்கிட்ட கொண்டு கொடுக்குறாங்க, லேவிட்ட கொடுக்குறாங்க. இப்போ லேவி கையில் எவ்வளோ வருது, 11,000 வருது. யூதா கையில் எவ்வளோ இருக்கு, 9,000. 10,000 எடுத்துட்டான், 9,000 தான் இருக்கு. தேவன் வைத்த கணக்கின்படியே 11 பேர் 10 கொடுத்தார்களானால் வாங்குகிறவனிடத்தில் அந்த 11 பேரை விட அதிகமாகத்தான் இருக்குமே ஒழிய எப்படி இருக்காது, குறையா இருக்காது. ஆ, அது எப்படிங்க, வாங்க, உங்களை யார் வர வேண்டான்னா கத்திர அழைச்சா வாங்க வாங்கிறதுக்கு. அதனால் அவன்கிட்ட நிறையா இருக்கேன் நிறையா இருக்கேன்னு சொல்லாதீங்க. தேவன் வைத்த கணக்கின்படி அவன்கிட்ட நிறையா தான் இருக்கும். ஒரு பரிசுத்தவன் எழுதுறாரு, ஒரு சபையில் ஒரு பாஸ்டர் யாரோ, அந்த சபையில் ஒருத்தன் லீடராக இருக்கணுமானா, லீடராக இருக்கிற அவன் அவன் மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் எல்லா விதத்திலையும் அங்கே இருக்கிற எல்லாரை விட அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும். உங்களுக்கே பொருளாதார ஆசீர்வாதம் இல்லை, அப்புறம் மற்றவங்களுக்கு போய் பொருளாதார ஆசீர்வாதத்தை எப்படி சொல்ல முடியும்? அந்த சபையில் உள்ள எல்லாரையும் விட அங்கே 10 இருக்கான், யூதா இருக்கான், நப்தலி இருக்கான், செபுலான் இருக்கான், ரூபன் இருக்கான், 11 பேர் அந்த சபையில் இருக்கான். 11 பேர் இடத்துலையும் இந்த 12 லேவி தசமம் வாங்குறான்னு சொன்னால் இந்த 11 பேரை விட லேவி ஆசீர்வதிக்கப்பட்டவனாகத்தான் இருப்பான். அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருந்தால் தான் நீங்கள் ஆசீர்வதிக்க முடியும். எந்த விசுவாசியும் விட ஊழியர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டிய எல்லா விதத்துலையும், பொருளாதாரத்திலையும் கூட இருந்தால் பரவாயில்ல, தப்பு இல்லை. கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரருடைய ஐஸ்வர்யத்தை விரும்புகிறார். பிசாசு ஊழியக்காரருடைய ஐஸ்வர்யத்தை விரும்பாது. ஊழியக்கள் ஐஸ்வர்யமாக இருக்கக்கூடாது என்று விரும்பினால் அது கர்த்தருடைய ஆவியாக இருக்க முடியாது. பிகாஸ் காட் டிசைர்ஸ் த ப்ராஸ்பெரிட்டி ஆஃப் ஹிஸ் சர்வன்ஸ். பிரியமானவர்களே, இது இந்த கணக்கு தெரியாமல் சில தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. ஐயோ, அவங்க வசதியாக இருக்காங்களா வசதியாக இருக்காங்களேன்னா, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டால் தான் ஆசீர்வதிக்க முடியும். எல்லா விதத்திலும் நல்ல ஹெல்த் வேணும், நல்ல நாலேஜ் வேணும், நல்ல குடும்பம் வேணும். வேதம் தெளிவாக சொல்லுது, அவர்கள் பசியாக இருப்பார்கள், என் ஊழியக்காரரோ புசித்திருப்பார். அவங்க தாகமாக இருப்பாங்க, என் ஊழியக்காரரோ திருப்தி ஆவாங்க. அவங்க துக்கத்தினால் ஆவி முறிந்து அலறுவார்கள், என் ஊழியக்காரர் சந்தோஷத்தினால கம்பீரிப்பார். இது தேவனுடைய ஒரு தீர்மானம். இதில் வந்து நம்ம இப்போ மேன்மை பாராட்டுறதுக்கோ இல்லை இதை பற்றி விவாதிக்கிறதுக்கோ ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த ஊழியக்காரர்கள் இந்த தசமபாகம் வாங்குகிறவர்களுக்கு வேறு எந்த விதத்திலேயும் வருமானம் இருக்கக்கூடாது, கர்த்தரே என்னுடைய பங்கு என்று இருக்க வேண்டும். இது பழைய ஏற்பாட்டில் அவர் கொடுக்கிற ஒரு ஒழுங்கு முறை. இதை குறித்து அதிகமாக நம்ம இப்போ விவாதிக்க நேரம் இல்லை. இந்த தசமபாகத்தை எங்கே கொண்டு வர சொல்கிறாரு, உபாகம 12:5 நம்ம வாசிக்கணும். எல்லா வசனங்களையும் வாசிக்க நேரம் இல்லை. 5 வாசிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி உங்கள் சகல கோத்திரங்களிலும் தெரிந்து கொள்ளும் ஸ்தானமாகிய அவருடைய வாசஸ்தலத்தையே நாடி அங்கே போய் அங்கே உங்கள் சர்வாங்க தகனங்களையும் உங்கள் பலிகளையும் தசம பாகங்களையும் உங்கள் கை ஏறெடுத்து படைக்கும் படைப்புகளையும் உங்கள் பொருத்தனைகளையும் உங்கள் உற்சாக பலிகளையும் உங்கள் ஆடு மாடுகளின் தலையீற்றுகளையும் கொண்டு வந்து அங்கே உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே புசித்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே புசித்து நீங்கள் கையிட்டு செய்ததும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததுமான யாவுக்காகவும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்படுவீர்களாக. இங்கே இந்நாளில் நாம் அவனவன் தன் பார்வைக்கு சரியானதை எல்லாம் செய்கிறது போல நீங்கள் செய்யாதிருப்பீர்களாக. ரொம்ப அழகா சொல்றாரு. இதுக்கு முன்னால இந்த பிரமாணங்கள்லாம் வரும் முன்னால அவன் தன் பார்வைக்கு சரியானபடி எல்லாம் செஞ்சான், இனி என்ன செய்யாதீங்க, அப்படி செய்யாதீங்க. ஒரு ஒழுங்குமுறைக்குள்ளே வருவோம். இப்போ கொடுக்கலாம், இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம், இஷ்டப்படி செய்யலாம், 10 கொடுக்கலாம், ஏதோ ஒரு எலுமிச்சம்பழம் கொடுக்கலாம், ஒரு ஆரஞ்சு பழம் கொடுக்கலாம், இல்லை ஒரு பலாப்பழம் கொடுக்கலாம், இப்படியெல்லாம் அவன் இஷ்டப்படி செய்யாமல்
நம்ம எல்லாரும் ஒரு ஒழுங்குக்குள்ள வருவோம். வாசிங்க 13 வசனம். கண்ட இடமெல்லாம் நீ உன் சர்வாங்க தகன பலிகளை இடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நீ உன் இஷ்டப்படி செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. 14, உன் கோத்திரங்கள் ஒன்றில் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடத்தில் மாத்திரம் நீ உன் சர்வாங்க தகன பலிகளை இட்டு நான் உனக்கு கற்பிக்கிற யாவையும் அங்கே செய்வாயாக. 19, நீ உன் தேசத்தில் இருக்கும் நாளெல்லாம் லேவியனை கைவிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. இப்ப தேசத்துல இல்ல, வனாந்தரத்துலதான் இருக்கிறாங்க. நீ ஒரு தேசத்துக்கு போன பிறகு உன் லேவியனை கைவிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. 26, உனக்குரிய பரிசுத்த வஸ்துக்களையும் உன் பொருத்தனைகளையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திற்கு நீ கொண்டு வந்து உன் தேவனாகிய கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் உன் சர்வாங்க தகன பலிகளை மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் கூட பலியிட கடவாய். நீ செலுத்தும் மற்ற பலிகளின் இரத்தமும் உன் தேவனாகிய கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் ஊற்றப்பட கடுவது, மாம்சத்தையோ நீ புசிக்கலாம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு, 32 வசனம், நான் உனக்கு விதிக்கிற யாவையும் செய்யும்படி கவனமாயிரு. நீ அதனுடைய ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். நீ அதோட ஒன்றையும் கூட்டாத, ஒன்றையும் குறைக்காத. இப்போ வந்து அதை ஒரு நெறிமுறைப்படுத்துறார். ஆபிரகாமுக்கெல்லாம் அப்படி கட்டளை இல்லை, ஈசாக்கு யாக்கோபுக்கு அப்படி கட்டளை இல்லை. இப்போ அவங்க தே பிகம் மோர் சிவிலைஸ்ட். சிவிலைஸ் என்று சொன்னால் ஒரு சிவில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஒரு தேசமாக உருவாக போகிறாங்க, ஒரு கூட்டமாக உருவாக போகிறாங்க. இன்றைக்கு அதை விட நம்ம ஒரு சபையாக உருவாயிருக்கிறோம். அப்போ நமக்கு ஒரு ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், ஒரு நெறிமுறை இருப்பது ரொம்ப அவசியம். இதோட ஒன்று கூட்டம் வேண்டாம், குறைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இந்த வேத பகுதியை வாசித்து தான் சிலர் கிண்டலாக சொல்கிறாங்க. இந்த தசம பாகத்தில் நீயும் குடும்பத்தாரும் வந்து சந்தோஷமாக புசிங்கன்னு இருக்குது. கீழே வாசிப்பீங்களாம் அதுக்கு என்னென்னலாம் வாங்கி புசிக்கலான் இருக்குது. திராட்சை ரசம் வாங்கி புசிக்கலாம், மதுபானம் வாங்கி குடிக்கலாம். தசம பாகத்தில் என்னென்னலாம் வாங்கி குடிக்கலான் இருக்குது, மதுபானம் கூட வாங்கி குடிக்கலாம். நீ வரும்போது, பண்டிகைக்கு வரும்போது உன் வீட்டில் உன் ஊரில் இருக்கிற லேவியன், அந்நியன், பரதேசி அவனெல்லாம் கூட்டுவா. நீ உன் பிள்ளைங்க எல்லாம் குடும்பமாக தசம பாகத்துக்கு வாங்கி சாப்பிடுங்க. ஒரு இடத்துல வாசிக்கிறோம் தசம பாகம் லேவியனுக்குரியது, அதை லேவியனுக்கு சம்பளமாக கொடுத்துருக்குறேன். ஆசரிப்பு கூடாரத்தில் பணிவிட செய்கிறவனுக்கு சம்பளமாக கொடுத்துருக்குறேன். இன்னொரு இடத்துல பார்க்குறோம் அதுக்கு நீயும் உன் கூட வர்ற பண்டாரம் பரதேசி எல்லாம் சேர்ந்து வாங்கி குடிங்க. திராட்சரசம் குடிங்கன்னு சொன்னால் மாத்திரம் போதாது, மதுபானம் கூட வாங்கி குடிங்க தசம பாகத்தில்ன்னு சொல்லியிருக்கு. அப்போ முன்னுக்கு பின் மரணம் இருக்கா? வேதத்தில் முரண்பாடே இருக்க முடியாது. சமீபத்தில் ஒருவர் இந்த வசனத்தை கிண்டலாக சொல்கிறார், பெரிய பிரசங்கர், நல்லா படித்த, மெத்த படித்தவர், பைபிளில் போட்டிருக்குது, நமக்கும் அறிவன் பைபிளில் தான் போட்டிருக்கு. பிரியமானவர்களே, இயேசு சொன்னார், வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், அதனாலே உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், அதனாலே உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்போ ஒரு இடத்துல ஆண்டவர் வந்து இது ஆசாரியனுக்குரியது, அவனுக்கு சம்பளம், அது பரிசுத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஒரு இடத்துல தசம பாகத்துக்கு நீ உன் வீட்டார், உன் பிள்ளைகள், உன் கூட வர்ற பண்டாரம் பரதேசி, ஊரில் இருக்க லேவியன் எல்லாமே சேர்ந்து திராட்சரசம் வாங்கி சாப்பிடுங்க, மதுபானம் வாங்கி அடிங்க அப்படிங்கிறாரு, சந்தோஷமாக புசிங்கிறாரு, இது என்ன? கொஞ்சம் ஆராய்ந்து பாரு. பிரியமால இந்த வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்தால் மூன்று விதமான பழக்கங்கள், ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடு கிடையாது. வேதத்தில் குழப்பமே கிடையாது, குழப்பங்கிறது நம்மகிட்ட. பிரியமானவர்களே, ஈஸ்டர்ன் பைபிள் டிக்ஷனரி, ஈஸ்டர்ன் பைபிள் டிக்ஷனரியில் உள்ளதை நான் வாசிக்கிறேன். எவ்ரி ஜூ வாஸ் ரெக்வயர்ட் பை த லெவிட்டிக்கல் லா டு பே 3 tithes ஆஃப் ஹிஸ் ப்ராஸ்பரிட்டி. ஒவ்வொரு லேவியன், ஒவ்வொரு யூதனும் 3 விதமான தசம பாகம் கொடுக்க வேண்டும். அது ஈஸ்டர்ன் பைபிள் டிக்ஷனரியிலேருந்து நான் வாசிக்கிறேன். 1 tithe ஃபார் த லெவைட்ஸ், ஒரு தசம பாகம் லேவியருக்கு. 1 ஃபார் த யூஸ் ஆஃப் த டெம்பிள் அண்ட் த கிரேட் ஃபீஸ்ட்ஸ், ஒன்று தேவாலயத்தை பராமரிப்பதற்கும் அங்குள்ள பண்டிகைகளுக்கும். 1 ஃபார் த புவர் ஆஃப் த லேண்ட், ஒன்று தேசத்தில் உள்ள ஏழைகளுக்கு அப்படின்னு எழுதியிருக்கு. ஃபாஸ்டஸ்ட் பைபிள் டிக்ஷனரி, ஃபாஸ்டஸ்ட் பைபிள் டிக்ஷனரி
அதில் த ஜென்ரல் ஃபஸ்ட் டைத் ஆஃப் ஆல் அனிமல் அண்ட் வெஜிடபிள் இன்க்ரீஸ் ஃபார் மெயின்டைனிங் த ப்ரீஸ்ட் அண்ட் த லெவைட்ஸ். முதல் தசம பாகம் விளைவின் பலன் ஆடு மாடி எல்லாம் ஆசாரியர்களுக்கும் லேவியருக்கும். The second additional tithe of the field produce alone and for celebrating the sacred feast, each first and second year in the Shiloh of Jerusalem sanctuary. ரெண்டாவது ஒரு தசம பாகம் அதில் பண்டிகைகளை கொண்டாடுவதற்கு. And the third, தோபித்தில் சொல்லியிருக்கு, the third tithe says, He gave to the poor. தோபித்தில் சொல்லியிருக்கு, ஏழைகளுக்கு கொடுப்பதற்காக மூன்றாவது ஒரு தசம பாகம் எடுத்தார்கள். நீங்கள் பயந்துடாதீங்க, ஒரு தசம பாகமே பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் எங்களை கூட்டி வச்சுட்டு இப்போ மூணு தசம பாகம் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி பயந்துடாதீங்க. ஆனால் அப்படி சொல்லியிருக்குது. பிரியமல்ல, இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் பைபிள் என்சைக்ளோபீடியாவில் போட்டிருக்கு. தேர் இஸ் தஸ் an obvious apparent discrepancy between the legislation in Leviticus and Deuteronomy. மேற்பூச்சாக பாசிக்கும்போது லேவிய ராகமத்துக்கும் உபாகமத்துக்கும் ஒரு முரண்பாடு இருப்பதாக தெரிகிறது. இட் இஸ் ஹார்மனைஸ்ட் இன் ஜூயிஸ் ட்ரெடிஷன். யூதருடைய பழக்க வழக்கத்தினால அந்த முரண்பாடு நீக்கப்பட்டிருக்கிறது. நாட் ஓன்லி தியோரட்டிக்கலி பட் இன் ப்ராக்டிஸ். ஏதோ ஒரு தியரியாக ஒரு கருத்தாக இல்லை, அவங்களுடைய நடைமுறையில் அந்த மாறுபாடு நீக்கப்பட்டிருக்க, லேவிய ராமத்துக்கு உபாகத்துக்குள்ள மாறுபாடு. பை கன்சிடரிங் த டைட்ஸ் ஆஸ் த்ரீ டிஃப்ரெண்ட் டைட்ஸ் விச் ஆர் நேம்ட் த ஃபஸ்ட் டைத், த செகண்ட் டைத் அண்ட் த புவர் ஆர் த தேர்ட் டைத். சரி, இதெல்லாத்தையும் விளக்கி சொல்ல நேரம் இல்லை. ஃபஸ்ட்டு டைத்து லெவிட்டிகஸுக்கு, ரெண்டாவது டைத்து பண்டிகை கொண்டாடுறதுக்கு, மூன்றாவது டைத்து ஏழைகளுக்கு என்று அவர்கள் பிரித்து வைத்து இந்த லேவிய ராகமத்துக்கும் உபாகமத்துக்கும் எந்த மாறுபாடும் இல்லை என்று காண்பித்திருக்கிறார்கள் அப்படின்னு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் பைபிள் என்சைக்ளோபீடியாவில் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு இதை விளக்கி சொல்லும்போது எளிதாக புரிந்து கொள்வீங்க. பிரியமானவர்களே, நடைமுறையில் இப்போ நல்ல விசுவாசின்னு எடுத்துக்குவோம். இப்போ நம்ம நல்ல விசுவாசியெல்லாம் கை வைத்துங்கன்னா நம்மெல்லாம் வைத்த மாட்டோம், ஏன்னா நம்மெல்லாம் வந்து ஊழியக்காரங்க. அதனால் ஊழியக்காரங்க விசுவாசியா இல்லையாங்கிறதே ஒரு பெரிய பட்டிமன்றம். ஒரு நாள் அப்படி தான் ஒரு மீட்டிங்கில் இவரை பிலீவர் அப்படின்ட்டேன். நான் என்ன பிலீவர், ஐம் எ பாஸ்டர் அப்படின்னார். அப்போ தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாஸ்டர்ஸ்னால் பிலீவர் இல்லை. சரி, இப்போ ஒரு நல்ல விசுவாசி எடுத்துக்குவோம். நம்ம எல்லாருமே நல்ல விசுவாசி தான். இப்போது அந்த விசுவாசி பத்தில் ஒன்றை அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் பணி செய்கிற ஒரு ஊழியக்காரனுக்கு கர்த்தர் கொடுக்குற சம்பளமாக அவன் அதை பிரித்து வச்சிடறான். அவன் வருமானம் 10,000 ரூபான்னு வச்சுக்குவான். 10,000 ரூபாயில் 1,000 ரூபாயை கர்த்தருக்கு என்று அவன் பிரித்து வச்சிடறான். இப்போ அவன் கையில் எவ்வளோ ரூபா இருக்குது? ஒரு டைத்து என்ன பண்ணுறான், அவன் லேவியருக்காக பிரித்து வச்சிடறான். சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக இன்னொரு டைத்து அவன் செலவழிக்கிறான். அவனுடைய போக்குவரத்துக்காக செலவழிக்கிறான். ஆண்டவர் ஞானமாக சொல்கிறாரு, நீ 3 வருஷத்துக்கு ஒரு தடவை போகிறடா, நீ டைத்து எடுத்து வை. நீ ஒழுங்காக பஸ் ஃபேர் எடுத்து வைக்கலன்னா நீ என்ன செய்ய முடியாது, கோயிலுக்கு போக முடியாது. நீ டைத்து எடுத்து வை, ஒரு காசு எடுத்து வை, வருமானத்துலலாம் ஒரு பகுதியை எடுத்து வையே அப்படின்னார். இப்போ நம்முடைய போக்குவரத்து செலவு, நம்முடைய சாப்பாட்டு செலவு, சந்தோஷமாக நம்ம புசிக்கிறது, அதில் என்ன விசுவாசின்னு சொன்னால், நல்ல விசுவாசின்னு சொன்னேன், அவன் தனியாக வரமாட்டான், அவன் இன்னும் 2 புது ஆத்மாவை கூப்பிட்டு வருவான். அவன் ஹோட்டலுக்கு போனால் இங்கே கழட்டி விட்டா போக முடியும், அவனையும் ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போவான். அங்கே இந்த பண்டாரம் பரதேசிக்கு நீ வந்து ஆகாரம் கொடு, திராட்சரசம் கொடு அப்படின்னா இன்னைக்கு இவன் கூட்டு வர புது ஆத்மாவை அவன் வீட்டில் போய் இருந்து கூப்பிட்டு வந்து அவனுக்கு, என்ன ஆஃபீஸில் தான் டயர்டாக இருக்குமா, வர வழியே அந்த பாபா முருகன் இட்லிகள் உனக்கு காஃபி வாங்கி தரலன்னு சொல்லணும். இன்றைக்கும் விசுவாசி, நல்ல விசுவாசி செலவழிக்கிறான் ரெண்டாவது டைத்து. பிரியமானவர்களே, சரி, இது போக ஊழியங்களை கொடுக்குறோம், மிஷின் ஃபீல்டு கொடுக்குறாங்க, மேகசின்ஸ் கொடுக்குறாங்க, ஏழைகளுக்கு கொடுக்குறாங்க, பிள்ளைகளுடைய படிப்புக்கு கொடுக்குறாங்க. உங்களை அறிந்தோ அறியாமலோ மூன்றாவது டைத்து கொடுக்குறீங்க.
ஒருவேளை இன்றைக்கு இது பிரமாணம் என்று இல்லாவிட்டால் இந்த மூன்று டைத்து நடைமுறையில் இருக்கிறது. இந்த மூன்று டைத்து நடைமுறையில் இருக்கணும். பிரியமானவர்களே, யூதருடைய வழக்கம் இப்போ 10,000 ரூபான்னு சொன்னால் 1,000 ரூபா தசமபாகம் கொடுத்துட்டாங்க, மீதி 9,000 ரூபாயில் 900 அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக, அவங்க போக்குவரத்துக்காக, கோயிலுக்கு போயிட்டு வர்றதுனால வழியில் சாப்பிட்றதுக்காக, தங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு, எதன் அடிப்படையில் அவங்களுடைய தேவைகள், அவங்க ஆ தேவனை தொழுது கொள்ள போகிறதுனால வருகிற செலவினங்க, பண்டிகை, ஆராதனை, போக்குவரத்து. பிரியமானவர்களே, நடைமுறையில் இந்த 9,000 இன்னொரு 900 ரூபா இல்லாட்டா 810 ரூபா ஏழைகளுக்காக மற்ற ஊழியங்களுக்காக செலவழிக்கிறார். இதனால் யாரும் வறுமைப்பட்டது கிடையாது. பிரியமானவர்களே, வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் உள்ள ப்ராக்டிஸ் சான்றுகளோடு கூட அதை நான் விளக்குறதில் எந்த விதமான குழப்பமும் கிடையாது. இன்றைக்குள்ள நடைமுறையிலேருந்து நான் சொன்னது காரணம் இதை நீங்கள் எளிதாக புரிந்து கொள்வதற்காக நான் சொன்னேன். சரி, எதுக்கு இந்த தசமபாகம் கொடுக்கணும்? ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்குன்னு சொல்கிறேன். ஆனால் வேதத்தில் ஒரு பர்பஸ் இருக்குது. இது ஓல்ட் டெஸ்டமெண்ட் பர்பஸ், நியூ டெஸ்டமெண்ட் பர்பஸ்லாம் இல்லை. இது தேவன் கொடுக்குற ஒரு பர்பஸ். எதற்காக தலைவழிக்கணுமா வாசிங்க. உபாகமும் 14:22 உபாகமும் 14:22 நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே வயலில் விளையும் எல்லா பலனிலும் தசம பாகத்தை பிரித்து. இதனுடைய வெரி பர்பஸே, நான் கர்த்தரை ரிவியர் பண்றேனா, கனப்படுத்துறனா, கர்த்தரை உண்மையா பயந்தனா, பிசாசுக்கு பயப்படுற மாதிரி, நாட் ஸ்கேர்ட், டு ஐ ரிவியர் காட், நான் தேவனை கனப்படுத்துறனா இல்லையா என்று நான் அறியும்படிக்கு. இது எங்கள் பாஸ்டர் அறியும்படிக்கல்ல, எங்களுடைய மற்றவங்க அறியும்படிக்கல்ல, நான் 10 ஒன்று தான் கொடுக்குறேனா இல்லைன்னு எனக்கு தெரியும். நான் கூட்டி கொடுக்கறனா, குறைச்சி கொடுக்கறனா, நான் மாயம் பண்ணுறேனா, என் இஷ்டப்படி பண்ணுறேனா, இல்லை தேவனுடைய பிரமாணத்தை கீழ்ப்படுறேனாங்கிறது வேற யாருக்கும் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. நான் கர்த்தருக்கு பயப்படுகிறனா இல்லையா என்பதை நான் அறியும்படிக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் நான் பழகும்படிக்கு நான் கொடுக்குறேன், நான் கொடுக்குறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நிறைய வசனங்களை நான் சொல்லலை. 2:31-7 குறித்து கொள்ளுங்க. இதெல்லாம் கொடுக்க கொடுக்க நமக்கு ரிவைவல் வர ஆரம்பிக்கும். என்றைக்கு ஒரு விசுவாசி, ஒரு ஊழியக்காரன், ஒரு கர்த்தருடைய பிள்ளை இப்படி கர்த்தருக்கு பயந்து கொடுக்குறானோ அவனுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ரிவைவல் இருக்கும். அவனுடைய தனிப்பட்ட ஊழியத்தில் ரிவைவல் இருக்கும். அந்த நாட்களெல்லாம் சுந்தரையார் சொல்லுவாங்க, கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாப்பிள்ளை பார்க்கும்போது கேட்பாங்களாம், அவர் ஒழுங்காக தசமபாகம் கொடுக்காரா அப்படின்னு கேட்பாங்களாம். தசமபாகம் கொடுக்குறவன், ஒழுங்காக தசமபாகம் கொடுக்குறவன் அப்படின்னு சொன்னால் அவன் ஒரு நல்ல ரிவைவ்டு பர்சனாக இருப்பான், ஒரு எழுப்புதல் உள்ள ஒரு மகனாக இருப்பான் அப்படின்னு அவங்க கணக்கிட்டு இருக்காங்க. என்றைக்கு கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை கனம் பண்ண வேண்டும் என்று கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு நமக்குள்ளாகவே ஒரு எழுப்புதல் இருக்கும். இது நடைமுறையில் நம்ம பார்க்கலாம். பிரியமானவர்களை நீதிமொழிகள் 3:9-10 வாசியுங்க. நீதிமொழிகள் 3:9-10 உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். இப்படி நம்ம கர்த்தரை கனம் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளை கர்த்தர் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். நன்மை குறைவுபடாது. எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். நம்முடைய பொருளாலும் விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணோன்னா, ஆனர் பண்ண, ஏழைக்கு இறங்கிறது கர்த்தருக்கு கடன் கொடுக்கறது, கர்த்தரை கனம் பண்றதல்ல. நான் மிஷினரி ஊழியங்களை தாங்குகிறேன், நான் ஊழியக்காரனை தாங்குகிறேன் என்பது கனம் பண்றதல்ல, அது அகம்பாவம். நான் சம்பாதி, நான் அப்படி ஒரு காலத்தில் யோசித்தேன், அதனால தைரியமா சொல்றேன், நான் சம்பாதிச்சு ஊழியத்தை தாங்கணும். ஊழியம் கர்த்தருடையது.
இது அகம்பாவம். நான் சம்பாதிச்சு ஊழியத்தை தாங்கணும், நான் மிஷினரி ஊழியத்தை கொடுக்கணும், நான் இத்தனை மிஷினரிஸை தாங்குறேன், நான் இத்தனை இடத்துல சபை கட்டியிருக்கேன். பிரியமானவர்களை ஒருவேளை சபை கட்டப்பட்டிருக்கான, நம்முடைய ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போய்டும். என்றைக்கு நான் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும் என்று கொடுக்கிறேனோ, அந்த ராஜாவுக்கு கொடுக்கிறேனோ, கொடுக்கிற நான் வாங்குகிறேனை விட சிறியவன், வாங்குகிறவன் பெரியவன் என்ற உணர்வு என்றைக்கு எனக்கு வருகிறதோ, அப்படி என்னிலும் பெரியவன் என்று கருதி ஒருவனுக்கு என்றைக்கு கொடுக்கிறேனோ அன்றைக்கு தான் நான் கர்த்தரை கனம் பண்ணுகிறேன். அப்படி கர்த்தரை கனம் பண்ணும்போது கர்த்தர் நம்மை அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2 நாளாகமும் 30 அதிகாரம் 27 வசனம் சீக்கிரமாக, 2 நாளாகமும் 30:27 பிரியமானவர்களே, இவங்க காணிக்கையெல்லாம் காணிக்கை கொண்டு கொடுக்குறாங்க, தசம பாகத்தை கொடுக்குறாங்க. தசம பாகத்தை கொடுக்கும்போது அந்த லேவியர்கள் ஆசாரியர்கள் எழும்பி நின்று கரங்களை உயர்த்தி ஜனத்தை ஆசீர்வதிக்கிறாங்க. யார் ஆசீர்வதிப்பா? ஆசீர்வதிக்கிறவன் பெரியவன். அப்போ இந்த ஜனங்களெல்லாம் கர்த்தருக்கு காணிக்க கொடுக்குறோன்னு சொல்லி உணர்ந்து கொடுக்குறாங்க. இவங்க எழும்பி நின்று ஆசீர்வதிக்கிறாங்க. இவங்க அப்படி ஆசீர்வதிக்கிற சத்தம் பரலோகத்தை எட்டும். அப்போ அப்படி மக்கள் காணிக்க கொடுக்கும்போது நம்ம வயத்துக்கு சாப்பாடு கிடைக்குன்னு ஆசீர்வதிக்க வேண்டியதில்லை. பிரியமானவர்களை, நான் எல்லா ஊழியக்காரரும் சொல்லுவேன், அந்த தரிசனத்தில் தான் நான் ஊழியத்துக்கு வந்தேன். நான் ஊழியத்துக்கு வரும்போது எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு விஷன் சொல்லுவேன். எலியாவை கர்த்தர் அழைக்கிறார், காக்காவை கொண்டு போஷிப்பார். காக்கா வரலன்னா ஒரு விதவையை கொண்டு போஷிப்பார். காக்காவும் இல்லை விதவியும் இல்லைன்னா கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி போஷிப்பார். எலியாவை அவர் கைவிட மாட்டார், எலியாவை கைவிட மாட்டார். ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு கர்த்தர் லேவியரை உண்டாக்கியிருக்கிறார். நீங்கள் அவர்கள் மேல் உங்கள் கைகளை உயர்த்தி நீங்கள் ஆசீர்வதிக்கும் போது, நான் என் நாமத்தை கூறும்போது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்ன நாமத்தில் சொல்றார். நம்ம ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார். நம்ம அவங்களை ஆசீர்வதிக்கும் போது, இல்லாவிட்டால் ஊழியக்காரர்கள் அவர்களை ஆசீர்வதிக்கும் போது அந்த சத்தம் பரலோகத்திலே எட்டுகிறது. அப்போ அந்த ஜனத்துக்கு பரலோக ஆசீர்வாதம் கிடைக்குது. பிரியமானவர்கள், இன்னொரு வசனத்தை கூட வாசித்து காட்டுகிறேன். எசேக்கியல் 44:30, இன்னும் புதிய ஏற்பாட்டுக்கு நான் வரல. எசேக்கியல் 44:30 வாசியுங்கள். சகலவித முதற்கனிகளில் எல்லாம் முந்தின பலனும் நீங்கள் காணிக்கையாய் செலுத்தும் எவ்விதமான பொருள்களும் ஆசாரியர்களுடையதாய் இருப்பதாக. உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு நீங்கள் பிசைந்த மாவில் முதற் பாகத்தையும் ஆசாரியனுக்கு கொடுக்க கடுவீர்கள். பிரியமானவர்களே, ஒரு முறை ஒரு ஐயா வந்தார், வந்து ஒரு சின்ன எவர்சில டப்பா கொண்டு வந்தார். என்ன பிரதர்னு, இன்றைக்கி எங்கள் வீட்டில் பூரி செஞ்சாங்க, அந்த பூரி மாவு பிசைஞ்சோடனே எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரம்மா கொஞ்சம் முதல் உருண்டை எடுத்து பாஸ்டர் கொடுத்துருங்கன்னு வச்சுட்டாங்கன்னு சொல்லி ஒரு உருண்டை மாவு கொண்டு வந்தார். என்னென்னா பிசைஞ்ச மாவில் முதல் பல்லன் அப்படின்னார். பிரியமானவரில் அந்த எண்ணத்தை நான் பாராட்டுறேன். ஒருவேளை அதை நீங்கள் என்ன செய்யலாம்னா மீட்டு கொள்ளலாம். அந்த பூரி வந்து ஒரு 5 ரூபா பெறும் அப்படின்னு சொன்னால் அதோட ஒரு 1 ரூபா சேர்த்துக்கோங்க, 6 ரூபாயை கொண்டு வந்து கொடுத்துர்லாம். ஆக ஒவ்வொருத்தர் கொஞ்சம் பூரி மாவு, கொஞ்சம் தோசை மாவு, கொஞ்சம் இட்லி மாவு, கொஞ்சம் வடை மாவுன்னா ஊழியக்காரர் என்ன பண்ணுவார்? ஆனால் அந்த கான்செப்ட், என்றைக்கு ஊழியக்காரர்களுக்கு நம்ம கொடுக்கணும், ஆசாரிகளுக்கு கொடுக்கணும் எப்படின்னு நினைக்கிறோமோ அன்றைக்கு நம்ம வீட்டில் ஆசீர்வாதம் இருக்கும். பிரியமானவர்களே, நான் விசுவாசி இருந்திருக்கிறேன், இன்றைக்கு ஊழியக்காரனாக இருக்கிறேன், அதனால் தைரியமாக பேசுகிறேன். என்றைக்கு நம்ம வீடு ஆசீர்வதிக்கப்படணும்னா ஊழியக்காரர்களுடைய வீடு ஆசீர்வதிக்கப்படணும். ஊழியக்காரர்களுடைய வீடு ஆசீர்வதிக்கப்படுமானா நம்ம வீடு கண்டிப்பாக ஆசீர்வதிக்கப்படும். இதை நம்ம விசுவாசிகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கி நம்ம வாங்கிறத நம்மளே குறைவாக நினைக்கக்கூடாது. ஏதோ அவங்க கொடுத்து தான் நம்ம பிழைக்கணுங்கிற எண்ணம் நம்ம மனதில் இருக்கும், நம்ம மனதில் இருக்கக்கூடாது. அவங்க கொடுத்தா நம்ம பிழைக்கணுங்கிற எண்ணம் நம்ம மனதில் இருக்குமானா நம்ம கொடுத்தா அவன் பிழைக்கிறாங்கிற எண்ணம் அவன் மனதிலையும் இருக்கும். நான் சொல்கிற புரியுதா? அவன் கொடுத்து தான் நம்ம பிழைக்கணுங்கிற எண்ணம் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம மனதில் ஒட்டி கொண்டு இருக்குமானால் நம்ம விசுவாசிகள் மனதில் என்ன தான் இருக்கும் சொல்லுங்கள்? நம்ம கொடுத்து தான் அவர் பிழைக்கணுங்கிற எண்ணம் இருக்கும்.
நம்ம மனதிலே அந்த எண்ணம் இருக்கக்கூடாது. நம்ம அழைத்தது கர்த்தர், அவங்க கொடுத்து நம்ம என்ன செய்ய வேண்டாம், பிழைக்க வேண்டாம். அவங்களை ஆசீர்வதிப்பதற்காக அவங்க கொடுக்குறாங்க, அவங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்காக அவங்க கொடுக்குறாங்க. கொடுக்கறத நல்லா சொல்லி கொடுங்க. கர்த்தருடைய பின்னால் சொல்கிற நேரம் கருதி வேகமாய் கடந்து போகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அப்போ இயேசு என்ன சொன்னார், இதெல்லாம் பழைய ஏற்பாட்டிலேருந்து நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இயேசு என்ன சொன்னார் அப்படின்னா நம்ம வாசிக்கணும் மத்தேயு 23:23. ரொம்ப இன்னைக்கு இதுக்கு வேத புரட்டர்கள் பயன்படுத்துகிற வசனத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ. நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசம பாகம் செலுத்தி நியாய பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். இது ஆண்டவர் யார்கிட்ட சொல்றாரு? யூதர்களுக்கு சொல்றார். மாயக்காரர் வேத பாரகரேங்கிறார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான், பழைய ஏற்பாட்டு ஜனம், இன்னும் புதிய ஏற்பாடு உருவாகலை. அதனால இது வந்து பழைய புதிய ஏற்பாட்டு கிடையாது அப்படிங்கிறார். இது ஏற்கனவே இந்த டைத்தை அவங்க பிராக்டிஸ் பண்றாங்க. டைத்து கொடுங்கன்னு சொல்லலை, டைத்தை பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு அவர் சொல்றாரு. வெறுமனே டைத்து கொடுக்கறனால பிரயோஜனம் இல்லை. மாயக்காரரே, வேத பாறைகளே, நல்ல வேதத்தை அறிஞ்சிருக்கிறீங்க, நீங்கள் என்ன செய்கிறீங்க? கொத்த வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசம பாகம் கொடுக்குறீங்க, ஒத்தலாமிலும் கீரைலாம் முருங்கைக்கீரை பறித்து வச்சுக்கிட்டு எத்தனை முருங்கைக்கீரை இருக்குன்னு எண்ணி அதில் 10 1/10 பிரித்து கொடுக்குறீங்க, சீரகம் சீரகத்தை எடுத்து வச்சுட்டு இவ்வளோ சீரகம் வந்திருக்குன்னு எண்ணி அதில் 10 1/10 கொடுக்குறீங்க, இவ்வளோ கரெக்டாக இருக்கெல்லாம் பார்க்குறீங்க, ஆனால் உங்கள்கிட்ட இறக்கம் இல்லைங்கிறாரு. சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன சொல்கிறாரு, நீங்கள் அதையும் செய்யுங்க, இதையும் விட்டு விடாதீங்க. யாருக்கு சொல்கிறாரு? யூதர்களுக்கு சொல்கிறார். அதனால் சிலர் என்ன சொல்கிறாங்க, இது சபைக்கு கிடையாது. ஏற்கனவே அவங்களுக்கு தசம பாகம் பிரமாணம் இருந்துச்சு. அந்த தசம பாகம் கொடுக்குறவங்களை பார்த்து நீங்கள் தசம பாகம் கொடுங்க, நீங்கள் இறக்கத்தையும் விட்டுறாதீங்க அப்படின்னு சொன்னார் அப்படிங்கிறாங்க. லூக்கா 11:42 வாசியுங்கள். லூக்கா 11:42. பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ. நீங்கள் ஒர்த்தலாம், மறுக்கொழுந்து முதலிய சகலவித பூண்டுகளிலும் தசம பாகம் கொடுத்து நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விடுகிறீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. சரி, இப்ப இதெல்லாம் அவர் வந்து வேதபாரருக்கு சொன்னாரு, பரிசேயருக்கு சொன்னாரு அப்படின்னு பாக்குறோம். அப்ப இயேசு தம்முடைய சீடர்களுக்கு என்ன சொன்னார், தம்முடைய சீடர்களுக்கு என்ன சொன்னார்? மத்தேயு 5:20 வாசிங்க. மத்தேயு 5:20. வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமா இராவிட்டால். நீங்க செய்ய வேணாம்னு சொல்றது யாரும் பாதிப்பதையா விட்டு விட்டு பேசுறாங்க. சில வேளை சிக்னல் சரியா கிடைக்கலன்னு விட்டு விட்டு கேட்கும். அவங்களுக்கும் கர்த்தருக்கும் உள்ள சிக்னல் சரியா இல்லைன்னா அப்படிதான் விட்டு விட்டு பைபிள் படிப்பாங்க. சிக்னல் சரியா இல்லை, வேற ஒன்றும் இல்லை, சிக்னல் பிரச்சனை. அது வேத பாரகருக்கு சொன்னார், அது பரிசேயருக்கு சொன்னார், தசமபாகம் கொடுக்கறவங்களுக்கு சொன்னார். சரி, தம்முடைய சீடர்களுக்கு என்ன சொன்னார்? அதை விட உங்களுடைய நீதி அதிகமாக இருக்கணும்னு சொன்னார. ஒழிய ஒரு இடத்துல ஆகிலும் தசமபாகம் கொடுத்துடாதீங்க அப்படின்னு இயேசு சொல்லார். கொடுக்க சொன்னாரா, கொடுக்க சொன்னாரா, கொடுக்க சொன்னாரான்னா கொடுக்காதன்னு சொன்னாரா, கொடுக்காதன்னு சொன்னாரா, கொடுக்காதன்னு சொன்னாரா அப்படின்னா சொல்லலை. ஆனால் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, அவருடைய நீதியை காட்டில் உங்களுடைய நீதி அதிகமாகிறாவிட்டால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொன்னார். அதே மத்தேயு 5:17 நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதே எங்கள், அழிக்கிறதற்கல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். பிரியமானவர்கள், நிறைய பேர் புதிய ஏற்பாட்டில் நமக்கு நியாயப்பிரமாணம் கிடையாது, நம்ம கிருபையின் காலம் கிருபையின் காலம் கிருபையின் காலம்னு சொல்கிறாங்க. இது ஒரு வேத புரட்டு. இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரவில்லை, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவே வந்தார்.
இயேசு கிறிஸ்து வந்தது நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தாரே ஒழிய அதன் ஒரு எழுத்தையாகிலும் அதன் ஒரு உறுப்பையாகிலும் இயேசு அழிக்க வரலை. எல்லா கிறிஸ்தவருடைய கடமையும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதே ஒழிய நியாயப்பிரமாணத்தை அழிப்பது நம்முடைய கடமையா இல்லை. நியாயப்பிரமாணத்தை நியாயப்பிரமாணத்தினால நிறைவேற்ற முடியலை. அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு நமக்கு கிருபை தர்றார். நீங்கள் விளங்கி கொள்வதற்காக ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். பைபிளில் சொல்லியிருக்கு உங்கள் அப்பா அம்மாவை கனம் பண்ணுவாயாகன்னு சொல்லியிருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்பா அம்மாவை கனம் பண்ணணும்னு ஒரு பிரமாணம் இருக்குது. ஆனால் நம்முடைய வேலை வாய்ப்பு குடும்ப சூழ்நிலை ஊழியம் அந்த கரடி கட்டைகளை வச்சு கனம் பண்ண முடியலை. வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது. வீட்டில் மனைவி நல்ல மனைவி தான், நல்ல மனைவி தான், ஆனாலும் அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியலை. இப்போ அப்பா அம்மாவுக்கு வந்து ஒரு நல்ல வசதியான ஒரு வேணா என்ன செய்யலாம்னா ஒரு நல்ல ஹோம் ஃபார் தி ஏஜில் சேர்த்துடலாம். ஏன்னா நம்மளை நம்ம ஒரு காலத்தில் என்ன பண்ணாங்க, என்ற ஒருத்தர் கேட்டார், பெரிய கல்விமான் கேட்டார் என்னுடைய திருமணத்துக்கு முன்பாக, ராபர்ட் நீ எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறதுக்கு பதில் சொல்லினார் என்ன சார்னு கேட்டேன். ஏன் இப்போல்லாம் வந்து முதியோர் இல்லம் பெருகிக்கிட்டே இருக்குன்னார். வேறு ஒன்றும் இல்லைங்க, குழந்தைகள் காப்பகம் பெருகிறனால முதியோர் இல்லமும் பெருகுதுன்னு. எவ்வளோக்கு எவ்வளோ குழந்தைகள் காப்பகம் பெருகுமோ அவ்வளோக்கு அவ்வளோ முதியோர் இல்லம் பெருகும். நம்ம பிள்ளைக்காக பிள்ளைக்கு எல்லா வசதி வாய்ப்பும் கொடுக்கணும், பிள்ளைக்கு மொபைல் வாங்கி கொடுக்கணும், ஐபேட் வாங்கி கொடுக்கணும், பிள்ளையை நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கணும், இப்போ நல்ல ரெண்டு பேரும் வேலை பார்க்கணும். அப்போ ரெண்டு பேரும் வேலைக்கு போயிட்டால் பிள்ளை என்ன பண்ணுறது, பிள்ளையை ஒரு நல்ல குழந்தைகள் காப்பகத்தில் விட்டுட்டு போவோம், பிள்ளைக்காகவே வாழ்கிறோம்னு சொல்லி பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா இல்லாமல் போய்ட்றாங்க. பிள்ளைகளை ஒரு குழந்தைகள் காப்பகத்தில் விட்டு போகிறேன்னா அதான் நல்ல பாதுகாப்புன்னு நினைக்கிறோம். அந்த பிள்ளை அந்த மைண்ட் செட்லேயே வளருது. எங்கள் அப்பா அம்மா என்னை எதுக்காக குழந்தைகள் காப்பகத்தில் விட்டுருக்காங்கன்னா என் மேலே உள்ள அன்பு, எனக்கு நல்லா என்னை பராமரிக்கணும்னு சொல்லி எங்கள் அப்பா அம்மா என்னை எங்கே கொண்டு விட்டாங்க, குழந்தைகள் காப்பகத்தில் விட்டாங்க. அந்த பிள்ளை வளர்ந்த உடனே அந்த பாடத்தை நல்லா படிச்சிருக்கு. எங்கள் அப்பா அம்மாவை நல்லா பராமரிக்கணும்னா ஒரே ஒரு வழி, அவங்கள முதியோர் இல்லத்தில் கொண்டு சேர்த்துடணும், வேறு வழி கிடையாது. அங்கே தான் அவங்கள நல்லா பார்க்க முடியும். அவன் நம்ம சூழ்நிலையில் அப்பா அம்மாவை கனம் பண்ணுன்னா வேறு தெரியலை. பிரியமானவர்களே, இங்கே தான் கிருபை வருது. நெருக்கங்கள் சரி, மனைவி ஒத்துக்கிறான், நான் வேலைக்கு போகலப்ப, நான் இருந்து அப்பா அம்மாவை பார்த்துக்கிறேன், உங்கள் அப்பா அம்மா எங்கள் அப்பா அம்மா, அவன் சம்மதிக்கிறான், சரி நமக்கு இவ்வளோ வருமானம் போதும், சின்ன வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அப்பா அம்மா கடைசிக்கு சந்தோஷமாக இருப்போம். இப்போ அவனுக்கு என்ன வருது, கிருபை வருகிறது. பிரமாணத்தினால் நிறைவேற்ற முடியாததை தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவதற்கு இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவனுக்கு என்ன கிடைக்குது, கிருபை கிடைக்குது. கிருபையின் மேல் கிருபையை ஊற்றுக. எவ்வளவுக்கு அதிகமாக கிருபை வருதோ அவ்வளவுக்கு அதிகமாக அவன் பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். கிறிஸ்தவம் என்பது பிரமாணத்தை அழிப்பதற்காக அல்ல. தகப்பனின் தாயின் கொண்டு ஹோம் ஃபாதி ஏஜில் போட்டுட்டு நான் ஊழியம் செய்கிறேன் என்பதற்காக கிறிஸ்தவம் என்பது அல்ல. கிறிஸ்தவம் நியாயப்பிரமாணத்தை அழிப்பதல்ல, கிறிஸ்தவம் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவது. நியாயப்பிரமாணத்தை நியாயப்பிரமாணத்தினாலேயே நிறைவேற்ற முடியலை. அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு தான் நமக்கு கிருபை தர்றாரே ஒழிய நியாயப்பிரமாணத்தை அழிப்பதற்கு கிருபை அல்ல. விபச்சாரம் செய்யாதிருப்பாய் என்பது பிரமாணம். ஆனால் இயற்கையாக மனிதனால் முடியலை. இச்சையோட பார்த்தாலே பாவங்கிறாரு. என் சரீரத்தில் பாவம் வாசமாக இருக்கு. அந்த பிரமாணத்தை என்னால் நிறைவேற்ற முடியலை. அதனால் கிருபையில் இருக்கேன், இப்போ எனக்கு அந்த பிரமாணம் கிடையாதுன்னு சொல்லி விபச்சாரம் செய்கிற லைசன்ஸ் இல்லை. இன்னைக்கு கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி விட்டார்கள். எனக்கு தேவன் கிருபை தருகிறார். எதற்கு கிருபை தருகிறார், விபச்சாரம் செய்யாமல் இருப்பதற்கு கிருபை அல்ல, இச்சையோடு கூட பார்க்காமல் இருப்பதற்கே கிருபையை தருகிறார். கொலை செய்யாமல் இருப்பதற்கு கிருபை அல்ல, என் சகோதரனை பகைக்காமல் இருப்பதற்கே கிருபை தருகிறார். அதாங்க கிருபை. அங்கே தான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவோம். அவனை கொலை செய்யாமல் இருக்கிறதில்ல, அவனை பகைக்காமலே இருக்க எனக்கு கிருபை தருகிற. சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலை போதகனா இருக்கிறான். எனக்கு கிருபை இருக்க, அதனால நான் கொலை செஞ்சா தப்பு இல்லை, ஆண்டவர் மணிக்க தயவுபடுத்த முட்டாள்தனா. கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டுகிற ஒரு ஈனத்தன அது. எல்லாம் லைசன்ஸ், எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை, எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், காட்டுமிராண்டியே போல வாழலாம் என்பது கிறிஸ்தவம் அல்ல. கிருபை என்ன அறியாமல் சொல்கிறேன், மன்னித்துக்கொள்ளுங்க. என்ன இந்த டாப்பிக்கில் எல்லாம்னாலும் கிருபை கிருபை கிருபைன்னு சொல்லி இன்றைக்கு பயங்கரமான கீழ்த்தரமான ஈனத்தனமான கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து கொண்டிருக்கு. எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை.
கிருபனை என்ன ஒரே ஒரு டெஃபினேஷனை சொல்கிறேன், மறந்து போயிடாதீங்க. தீத்து 2:11 வாசிங்க, நான் செய்திக்குள்ளே வந்துடுறேன். இதை சுட்டி காட்டி விட்டு கடந்து போகிறேன். கிருபை கிருபங்கிறம கிருபனை என்ன? தீத்து 2:11 வாசிங்க. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து, நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து, தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி, உலகத்திலே ஜீவனம் பண்ணி, நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. எது போதிக்கிறது? கிருபை போதிக்கிறது. கிருபை போதிக்கிறது. கிருபை டீச் பண்ணுது, இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது. கிருபை என்ன டீச் பண்ணும்? 3 காரியங்களை டீச் பண்ணும். நீ அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்துரு. சே நோ டு இட், டினை இட். அப்படின்னா சே நோ டு இட். எதெல்லாம் அவபக்தியோ அதுக்கு நோ சொல்லு. எதெல்லாம் அந்த உலகத்துக்கேற்ற இச்சையோ அதுக்கு நோ சொல்லு. இந்த பெல் யார் யாருடைய மனசில், யார் யாருடைய ஆவியில் அடிக்குதோ அத்தனை பேரும் கிருபை பெற்றவங்க. இந்த பெல் யார் யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் அடிக்கலையோ அத்தனை பேரும் கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டுகிறவர்கள். இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. யார் யாருடைய உள்ளத்தில் லௌகிக இச்சையை வெறுத்துரு, இந்த உலகத்து இச்சையை வெறுத்துரு, இந்த உலகத்தின் இச்சையை வெறுத்துரு. சரி, இதெல்லாம் அவபக்தி, அவபக்தியான காரியத்தை வெறுத்துரு, வெறுத்துருன்னு சொல்லி யார் யாருடைய மனதிலெல்லாம் பெல் அடிக்கோ அவங்கெல்லாம் கிருபை பெற்றவர்கள். கிருபு அவங்களுக்குள்ளேருந்து போதிக்குது. யார் யாருடைய ஆவியில் சத்தம் கேட்குது, நீ தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவன அந்த உலகத்தில் ஜீவனம் பண்ண, இந்த உலகத்தில் தேவ பக்தி உள்ளவனா ஜீவனம் பண்ணு. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் மத்தியில் நீ எப்படி பேண்ட்ஸ் போடணும், நீ எப்படி ஷர்ட் போடணும், நீ எப்படி முடி வரணும், நீ எப்படி ஒன்று அலங்கரிக்கணும், இந்த கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் மத்தியில் நீ தெளிந்த புத்தியாக ஜீவனம் பண்ணு. நீ ட்ரெஸ் பண்ணால் எப்படி ட்ரெஸ் பண்ணும் உனக்கு தெரியணும். நீ பிளவுஸ் போட்டால், சாரீ கட்டினா, சுடிதார் போட்டால் எப்படி போடணும்னு தெரியணும். அந்த துப்பட்டா போட்டால் அந்த துப்பட்டாவை எப்படி போடணும்னு தெரியணும். தெளிந்த புத்தி வேணும், தெளிந்த புத்தி வேணும். துப்பட்டா போடுறதே உடலினுடைய வளைவு சுழிவுகளை மறைக்கிறதற்காகவும் போடலாம், அதை மிகைப்படுத்தி காட்டுவதற்காகவும் போடலாம். ஏன் கிராஸில் போடுற? ஏன் 2 மார்புக்கும் இடையில டைட்டாக அந்த துப்பட்டாவை இழுத்து கட்டுற? உனக்குள்ள தெளிந்த புத்தி ஒன்று ஏன் செய்கிற? ஏன் செய்கிற? ஏன் அப்படி போடுற? ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கு. தெளிந்த புத்தி வேணா, ஏன் இப்படி செய்கிறேன்? நான் ஏன் இப்படி உடுத்துறேன்? நான் ஏன் இப்படி அலங்கரிக்கிறேன்? இப்படி தெளிந்த புத்தி இருந்தால் கிருபை பெற்றவர்கள். நான் ஏன் செய்கிறேன்னு சொல்லதில்லை, எல்லாம் செய்கிறாங்க, நானும் செய்கிறேன். இந்த கிரிக்கெட்டில் கேட்ச் பண்ணும்போது அந்த பி, அந்த முன்னால் பி இருந்துச்சுன்னா பால் மறைச்சிடும். உடனே ஃபீல்டிங் பண்ணும்போது அந்த கேப் எடுத்து பின்னால் வச்சுக்குவான். அவன்கிட்ட கேட்டால் ஏன்பா வச்சுருக்கேன்னா, கேட்ச் பண்ணுறக்காக வச்சுருக்கேன்பான். அதை பார்த்துட்டு முட்டா பசங்க, தொப்பி வைக்கும் போதே பின்னால் பீ இருக்க மாதிரி வச்சுக்கிறேன், ஏன்டா வச்சுருக்கேன்னா இஸ்டைலும்மா. வலது காதில் கம்மல் போட்டாச்சுன்னு சொன்னால் ஆம்பளை பையன் போட்டாமன்னா, நான் வந்து மேல் ப்ராஸ்டிடியூட்னு அர்த்தம், ஆம்பளைக்கு வர்றதுக்கு ஆயத்தம், ஆம்பளையோட வர்றதுக்கு ஆயத்தம்னு அர்த்தம். பைசா கொடுத்தா எந்த ஆம்பளை கூப்பிட்டாலும் வர்றேன்னு ஆயத்தம். இடது காதில் கம்மல் போட்டிருந்தாமன்னா எந்த பொம்பளை கூப்பிட்டாலும் நான் வர ஆயத்தம்னு அர்த்தம். அது ஒரு சின்ன சிக்னல். அது இந்த பையன், அழகான பையன், யாராவது பைசா கொடுத்து கூப்பிட்டா ஆம்பளை கூப்பிட்டா வருவேன் அப்படின்னா வலது காது, பொம்பளை கூப்பிட்டா வருவேன்னா இடது காது. 2 காதுலையும் போட்டால் யார் கூப்பிட்டாலும் பைசா கொடுத்தா வருவேன்னு சொல்லி அவன் போட்டிருக்கான். பர்பஸ் இருக்கு, நான் அதை பாராட்டுறேன். பர்பஸே இல்லாமல் காதில் கமல் போட்டுட்டு ஜிங்கு ஜிங்குன்னு ஸ்டேஜிலேருந்து ஆடினோம்னா யார் கூப்பிட்டா வர்றதுக்காக? தெரிந்த புத்தி இல்லை, தெரிந்த புத்தி இல்லை. பிரியமானவர்களே, கிருபை பெற்றவங்களுடைய அடையாளம், இது டாபிக் எல்லாம் மன்னித்து கொள்ளுங்க, நான் தெரிந்து கொள்ளுங்க. கிருபை பெற்றவங்க தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களா இவ்வுலகத்தில் ஜீவனம் பண்ணுவார். அதுதான் கிருபை வேணும். கிருபைங்கிறது இட்ஸ் நாட் அ லைசன்ஸ் ஃபார் லூஸ் லிவிங். எப்படி வேணாலும் வாழலாங்கிறது கிருபை இல்லை. இப்படித்தான் வாழணும் இன்ப தமிழ்நாட்டில்ன்னு பாடினோம்ல, அவ கிறிஸ்தவம் இப்படித்தான் வாழணும்னு எழுதுனா தப்பா? அதாங்க கிருபை.
இவ்வுலகத்தில் ஜீவனம் பண்ணி ஏசு எப்போ வர்றார் வர்றவர் வருவார், வருகிறோன்னு சொன்னவர் வருவார், அப்படி இல்லை இன்னைக்கு வந்துடுவாரா ஆண்டவரே வார் என்ன சேர்த்துக்கணும் பரலோக தகுதியாக்கும் என்ன பரலோகத்துக்கு தகுதியாக்கும். இப்படி அவளோடு எதிர்பார்த்துருக்கிற இந்த மூணு கேரக்டர்ஸ் இருந்தால் கிருபை பெற்றவங்க. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். கிருபை எதற்காக நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது? பிரமாணங்களை நிறைவேற்றுவதற்காக கிருபை கொடுக்கப்பட்டிருக்குது. சரி, இப்போ செய்திக்கு வருவோம். அப்போ நம்ம தசமபாகம் கொடுக்கறது பிரமாணத்தை அழிப்பதற்காக அல்ல, நம்ம அழிப்பதற்காக வரல. தசமபாகம் என்பது பிரமாணத்துக்கு உட்பட்டது அல்ல, அது மனிதனுடைய ஒரு சுபாவம், மனிதனுடைய சுபாவம். அது நெறிமுறைப்படுத்தப்பட்டிருக்கு, இப்படி எப்படி செய்யுங்க என்று நெறிமுறைப்படுத்தியிருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இயேசு சொல்லியிருக்கிறார். அந்த பரிசேயர் வேதபாளைய நீதியை காட்டிலும் உன்னுடைய நீதி அதிகமாக இருக்கணும்னு சொன்னார். வழியே நியாயப்பிரமாணத்தை ஒழிச்சிருங்க அப்படின்னு சொல்லலை. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக சில வசனங்களை வேகமாக சொல்லி கடந்து போகிறேன், குறித்து கொள்ளுங்க. ரோமர் 2:14 அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாக நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது, அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவத்தின்படி நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும் போது, நான் வேடிக்கையில் உண்மையாக சொல்கிறேன், ஒரு இந்து கோயில் இருக்கு, உள்ள மூர்த்தி இருக்கு, மூர்த்தினா விக்கிரகம், உள்ள மூர்த்தி இருக்கு, இருட்டாக இருக்கு, வெளியேருந்து பார்த்தா தெரியல. அங்கே ஒரு பூசாரி இருக்கான், ஒரு ஆசாரியன் ஒரு பூசாரி இருக்கான். அவன் தீபத்தை எடுத்து அந்த மூர்த்தியினுடைய முகத்தை காட்டுறான், தீபாராதனை அந்த முகத்தை காட்டுறான், தட்டில் தீபம் ஏற்றி அந்த முகத்தை காட்டுறான். இந்துக்களை அந்த ரட்சிக்கப்பட்டவங்க சொல் கை வைத்து காட்டுங்க, இந்துக்களை அந்த ரட்சிக்கப்பட்ட நல்லா ரட்சிக்கப்பட்டிருக்கும். அந்த தட்டில் நல்ல இந்து என்ன பண்ணுவான், என்ன பண்ணுவான், அர்ச்சனை பைப்பான், காசு கூப்பிடும். நான் ஒன்று கேட்குறேன், அவன் வந்து நியாயப்பிரமாணம்லாம் கிடையாது, அவன் நியாயப்பிரமாணம் கிடையாது. அந்த மூர்த்தியினுடைய முகத்தை, இருட்டில் இருக்கிற மூர்த்தியினுடைய முகத்தை அறிய பார்க்க வேண்டும் என்று சொல்லி எனக்காக தீபம் ஏற்றி காட்டுகிறானே ஒரு பூசாரி, அவன் தட்டில் நான் அர்ச்சனை போடணும்னு போடுகிற எண்ணம் நியாயப்பிரமாணம் இல்லாத அந்த இந்துக்கு இருக்கும்போது, அந்த இறைவனை, அந்த சத்தியத்தை, அந்த வசனத்தை எனக்கு எடுத்து காட்ட வேண்டும் என்று ஒரு ஊழியக்காரன் விளக்கேற்றி காட்டுறானே, அவன் தட்டில் போடுற எண்ணம் ஏன் நியாயப்பிரமாணமாக இல்லையான்னு போட்டு ஆர்கியூ பண்ணுறீங்க? நியாயப்பிரமாணம் இல்லாத அவனுக்கு தெரியுது அது. எனக்கு அந்த மூர்த்தியின் முகத்தை காட்டுறான் ஒருத்தன், இல்லைன்னா அந்த மூர்த்தியை நான் பார்க்க முடியாது. ஒரு தீபத்தை ஏற்றி அப்படி சுற்றி காட்டுறான், அவனுக்கு நான் தட்டில் காசு போடணும். இந்த சத்தியத்தின் பாதை எனக்கு காட்டும்படியா, வசனத்தை காட்டும்படியா, இருட்டில் இருக்கிற மறைப்பொருளை வெளிப்படுத்தி கொடுக்கும்படியா, இரவு பகலை உபவாசம் பண்ணி ஆயத்தம் பண்ணி முழங்காலில் நின்று பல நூல்களை படித்து எனக்கு இறைவனை காட்டணும்னு ஒருத்தர் வெளிச்சம் காட்டுறாரு தீபம் ஏற்றி, அவர் தட்டில் காசு போடுறதுக்கு இத்தனை ஆர்கியூமெண்ட்டா உலகத்தில்? நியாயப்பிரமாணம் இல்லாத அவனுக்கு தெரியுது மூர்த்தியை காட்டுறவனுக்கு காசு கொடுக்கணும்னு. நம்ம தேசத்து சட்டம், அந்த கோயிலில் கூட உண்டியில் போடுற காசு அறநிலைத்துறை கணக்கு வைக்கும். சட்டத்தின்படியே தட்டில் போடுற காசு அந்த பூசாரிக்கு. அந்த மூர்த்தியை காட்டி கொடுத்தான் பாருங்க, மூர்த்தி முகத்தில் வெளிச்சம் காட்டினான் பாருங்க, அவன் தட்டில் போடுற காசு அவனுக்கு. பிரியமானவர்களே, இங்கே அழகாக சொல்லியிருக்கு பாருங்க, அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறாங்களே, இது அவங்க சுபாவத்திலே இருக்கே. நான் உனக்கு சம்பளம் கொடுப்பேன், உனக்கு பைசா கொடுப்பேன் சொல்கிறாங்க, சுபாவத்தில் இருக்கு. இப்போ நியாயப்பிரமாணம் என்பது புக்கில் இருக்கக்கூடாது, சுபாவத்தில் இருக்கணும். தொடர்ந்து வாசிக்கிறோம் 15 Romans 2:15, நியாயப்பிரமாணத்திற்கேற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். அப்போ அவன் இதை செய்யும்போது இந்த நியாயப்பிரமாணத்தில் ஆசாரியர்களுக்கு காசு கொடு அப்படின்னு எழுதியிருக்கிறது, உனக்கு ஆ மூர்த்தியை காட்டி கொடுக்குறவன் தட்டில் காசு போடுன்னு சொல்லி அவன் இருதயத்தில் எழுதியிருக்கு. இன்றைக்கு சிலர் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு வேறு விதமாய் பேசுகிறார்கள், அவன் இருதயத்தில் எழுதியிருக்கு.
என்ன அழகா இருக்கு பாருங்க, ரோமர் 2:26 வாசிக்கிறோம், மேலும் விருத்த சேதனம் இல்லாதவன் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்ற நீதிகளை கை கொண்டால் அவனுடைய விருத்த சேதனம் இன்மை விருத்த சேதனம் எனப்படும் அல்லவா. இங்கே பிரமாணம் பிரமாணம் சொல்லும் போது ரெண்டு விதமான பிரமாணம் உண்டு, ஒன்று மாறலாம் ஒன்று செரிமோனியெல்லாம். இப்போ பழைய ஏற்பாட்டில் கொலை செய்யாதிருப்பாயாகன்னு சொல்லியிருக்கு, நான் புதிய ஏற்பாடு அதனால் கொலை செய்யலாம் அர்த்தமா? கொலை மட்டும்தான் செய்ய மாட்டேங்கிறாங்க, விபச்சாரம்லாம் ரொம்ப சாதாரணமாக போயிட்டு, தாவீதை போல் நடனமாடி, தாவீதை போல் பாட்டு பாடி, தாவீதை போல் ஃபேமிலி செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாம் தாவீதை போல். இப்போ பிரியமானவர்களே, பைபிள் அங்கே பழைய ஏற்பாட்டில் தானே இருக்கு, பழைய ஏற்பாட்டில் கொலை செய்யாதிருப்பாயின்னு சொல்லி புதிய ஏற்பாட்டில் கொலை செஞ்சால் தப்பா அப்படிலாம் கேட்க முடியாது. இது வந்து ஒரு செரிமோனி எல்லாம் இல்லை, விருத்த சேதனம் ஒரு செரிமோனி எல்லாம். இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு செரிமோனி எல்லாம் அப்படின்னு சொன்னால் ஞானஸ்நானம், அது ஒரு செரிமோனி, தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கிறோம். அது ஏன் சாக்ரமெண்ட் என்று சொல்கிறேன்னா, ஞானஸ்நானம் எடுக்கும்போது கிறிஸ்துவுக்குள்ளாக வருகிறோம். இப்போ ஞானஸ்நானம் எடுக்காத ஒருவன் தனக்கு மூர்த்தியை காட்டுகிற ஆசாரனுடைய தட்டில் காசு போடணும்னு அறிந்திருக்கும்போது, ஞானஸ்நானம் எடுத்த உனக்கு அந்த அறிவு இல்லைன்னா ஞானஸ்நானம் எடுக்காத அவன் உன்னிலும் மேலானவன் இருப்பானேங்கிறார். விருத்த சேதனம் என்பது ஒரு செரிமோனி எல்லாம், தசம பாகம் என்பது செரிமோனி எல்லாம் அல்ல, தசம பாகம் என்பது செரிமோனி எல்லாம் அல்ல. இது நியாயப்பிரமாணத்துக்கு முன்பாகவே இருந்த ஒரு பழக்கம், நியாயப்பிரமாணத்துக்கு முன்பாகவே இருந்த ஒரு பழக்கம். பிரியமானவர்களே, வசனத்தை வாசித்து கடந்து போகிறேன். 2:27 வசனம், ரோமர் 2:27, சுபாவத்தின்படி விருத்த சேதனம் இல்லாதவர்களாக இருந்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவர்களாக இருந்தால், அவங்களுக்கு ஞானஸ்நானம் எடுக்கிற நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுறாங்க, விருத்த சேதனம் பண்ணல நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுறாங்க. அப்படியானால் நாம் எந்த அளவுக்கு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றணும்? செரிமோனி எல்லாம் இல்லை, ஒரு பலி செலுத்துகிறது அல்ல, விருத்த சேதனம் பண்ணுகிறது அல்ல, அதெல்லாம் பிரமாணத்தினாலே வந்தது, செரிமோனி அது ஒரு செரிமோனி. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறது செரிமோனி அல்ல, உன்னுடைய வாழ்க்கை முறை. இதை புறஜாதிகள் இந்த செரிமோனி எல்லாம் இல்லாமலே நியாயப்பிரமாணத்தை அந்த மாற லாவை நிறைவேற்றாங்க. ஒரு வசனம் வாசிப்பு சீக்கிரமாக, ரோமர் 3:21 வாசிங்க, ரோமர் 3:21. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது, அதை குறித்து நியாயப்பிரமாணமும். பிரியமல்ல, நிறைய வசனம் இருக்கு, சொல்ல நேரம்ல ஒரு 20-30 வசனங்கள் இருக்கு. கச்சிதமான நியாயப்பிரமாணத்தை பற்றி, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதை பற்றி நம்ம பின்னால் ஒரு ஸ்டடி வைத்துக் கொள்ளலாம். ஆனால் கிறிஸ்தவர்களாக செரிமோனியல்லா எல்லாம் கிறிஸ்துவுக்குள் நிறைவேறினது, பலி போன்ற காரியங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் நிறைவேறினது மாத்திர சொன்னால் போதும்னு நினைக்கிறேன். மாறல்லா, மாறல்லா ஒரு வாழ்க்கை பிரமாணம், அதை கிருபையை பற்றி கொண்டு நம்ம நிறைவேற்றணும். கொலை செய்யாமல் இருக்கணும், விபச்சாரம் செய்யாமல் இருக்கணும், பிறன்பொருளை இச்சியாமல் இருக்கணும், ஊழியர்களை கனப்படுத்துறது, இதெல்லாம் நம்முடைய சிஸ்டத்தில் எழுதியிருக்கு, நம்முடைய சுபாவத்தில் இருக்கு. இதை நிறைவேற்ற தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, பவுல் பல இடங்களில் அதை பற்றி சொல்லும்போது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக பவுல் சொல்கிறாரு, ரோமர் 7:12, நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளது, கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறதுங்கிறார். 7:14, மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாக இருக்கிறதுங்கிறார். 7:16, நியாயப்பிரமாணம் நல்லது என்று சொல்கிறார். 7:22, உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி, ஆவி மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். 8:4, மாம்சத்தின்படி நடக்காமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். நம்ம ஆவியின்படி நடந்தால் கண்டிப்பாக நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றிட்டே இருப்போம், மாம்சத்தின்படி நடந்தால் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற விரும்ப மாட்டோம். நம்ம ஆவியின்படி நடந்தால், ஏன்னா நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியது, கொலை செய்ய மாட்டோம், பிரச்சாரம் செய்ய மாட்டோம், நம்ம காணிக்க தசமபாகங்களை கொடுப்போம், வாரி இறைப்போம், ஏழைகளுக்கு கொடுப்போம், தேவன் என்னென்னலாம் சரின்னு நினைக்கிறோம் அதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டே போவோம்.
நம்ம ஆவியின்படி நடந்தால் நம்ம அறியாமலே நியாய பிரமாணத்தை நிறைவேற்றி கொண்டிருப்போம். அநேக வசனங்கள் உண்டு. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக ஒரு வேத பகுதி. ஏன்னா புதிய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு கேட்கறதுனால ஒரு வேத பகுதியை உங்களை சுட்டி காட்டுறேன். 2 கொரிந்தியர் 9:6 வாசியுங்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். பிரியமானவர்களே, கொடுக்க வேண்டாம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லல, உன் மனதில் நியமித்தபடியே நீ கொடு. இப்ப மனதில் எவ்வளவு நியமிக்கிறது? நான் முதல்ல சொன்னபடி எலுமிச்சம்பழமா, ஆரஞ்சு பழமா, பலாப்பழமா, இல்ல ஒரு கொலை வாழைப்பழமா, எதை நியமிக்கிறோம்? மனதில் நியமித்தபடியே கொடுங்கிறார். அப்போ மனதில் நம்ம நியமிக்க வேண்டியது புதிய ஏற்பாட்டில் இருக்கு. அப்போ நமக்கு வாழ்க்கை முறை எங்கேருந்து கற்றுக்கொள்கிறோம்? பழைய ஏற்பாட்டில் தேவன் தம்முடைய ஜனத்துக்கு கொடுத்த நெறிமுறை. அவன் தான் தான் இஷ்டப்படி செய்யாமல் ஒரு நெறிமுறை இருக்கு. அந்த நெறிமுறையிலிருந்து நான் கற்றுக்கொள்ளுகிறேன். என் மனதில் நான் நியமிக்கிறேன், நிர்ணயிக்கிறேன். யார் கட்டாயப்படுத்தி அல்ல, விசனத்தினால் அல்ல. ஏன் விசனத்தினால் அல்ல? பவுல் எழுதுறாரு, நான் நியாயப்பிரமாணத்தின்படி செய்ய மனதிலே பிரியமாக இருக்கிறேன். பைபிளில் சொல்லியிருக்கு, இப்படி செய்ய எனக்கு பிரியமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, மன வருத்தம் இல்லை, பயந்து போயில, கட்டாயத்தினால அல்ல. சீரகத்திலையும் கொத்தமல்லியிலையும் வெந்தயத்திலேயும் ஒத்தலாமிலும் மறுக்குழந்திலையும் கட்டாயத்தினால அல்ல, சந்தோஷமாக இருக்குது, பிரியமாக இருக்குது. நான் ஆவியின்படி நடக்கிறேன். அவனவன் தன் மனதில் நியமித்தபடி நிர்ணயித்தபடி செய்யக்கூடிய என் மனதில் நான் நிர்ணயிக்கிறேன். என் மனதில் எப்படி நிர்ணயிக்கிறேன்? ஆண்டவர் இப்படி சொல்லி இருக்கிறாரு, ஆண்டவருக்கு இது பிரியம், அதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பிரியமானவர்களே, கணக்குக்காக சொல்கிறேன், 1 கொரிந்தியர் 16:2 வாசிங்க. 1 கொரிந்தியர் 16:2 நான் வந்திருக்கும் போது பணம் சேர்க்குதல் இராதபடிக்கு, பணம் சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும், வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் வரவுக்கு தக்கதாக, தன் வரவுக்கு தக்கதாக, எல்லாரும் 1000 ரூபா கொடுக்கணும், எல்லாரும் 10000 ரூபா கொடுக்கணும், எல்லாரும் 100 ரூபா கொடுக்கணும்லாம் இல்லை. அவனவன் வித் ப்ரொபோர்ஷன் டு ஹிஸ் இன்கம், ஒரு பெர்சன்டேஜ் அவனவன் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்திலே சேர்த்து வைக்க கடவன், எதையாகிலும் தன்னிடத்திலே சேர்த்து வைக்க கடவன். அங்க ஒரு கணக்கு சொல்றார், அங்க ஒரு கணக்கு சொல்ற, அவனவன் தன் வரவுக்கு தக்கதாக. இப்ப வரவுக்கு தக்கதாகனா வித் ப்ரொபோர்ஷன் டு ஒரு பெர்சன்டேஜ். 5% வைக்கிறீங்களா, 50% வைக்கிறீங்களா, 2% வைக்கிறீங்களா, உங்கள் வரவுக்கு தக்க ஒரு பெர்சன்டேஜ் கொடுங்க அப்படிங்கிறார். எவ்வளோ கொடுக்கலாம்? 1% கொடுக்கலாமா, 2% கொடுக்கலாமா, 10% கொடுக்கலாமா? நம்ம மனதெல்லாம் நிர்ணயம் பண்ணணும். பிரமாணத்துக்கு முன்பாகவே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவங்களுடைய பழக்க வழக்கம் ஒன்று இருக்கு. ரெண்டாவது, அது சபையாக உருவாகும் போது தேவன் தம்முடைய ஜனத்துக்கு காட்டி கொடுத்த ஒரு நெறிமுறை இருக்கு, நம்முடைய ஜனத்துக்கு காட்டி கொடுத்த ஒரு நெறிமுறை இருக்கு. இயேசுவும் சொன்னதாக பதிவு செய்யப்பட்டிருக்குது, அதை காட்டிலும் உங்களுடைய நீதி அதிகமாக இருக்கணுமே ஒழிய குறையா இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார். இப்போ ஏன் வரவுக்கு தக்கதாக ஒரு பெர்சன்டேஜ் நான் எடுத்து வைக்கணும்? மிக எளிது, மிக நேர்மையானது. முற்பிதாக்கள் காட்டின ஒரு வழி இருக்குது, ஆண்டவர் காட்டி கொடுத்த ஒரு நெறிமுறை இருக்குது, அந்த நெறிமுறையை பின்பற்றினால தானே இது ரொம்ப சிம்பிள். என் வரவுக்கு தக்கதான் நான் எடுத்து வைக்கணும். அது 1%, 2%, 5%, 10%? நான் எப்படி தீர்மானிக்கிறேன்? நான் தீர்மானிக்கிறதுக்கு எது உதவி செய்கிறது? முன்னோர் நடந்து போன பாதை இருக்கிறது, என் ஆண்டவர் காட்டி கொடுத்த ஒரு பாதை இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதில் பெரிய வாக்குவாதம் தர்க்கங்கள்லாம் ஒன்றும் இல்லை. பவுல் தெளிவாக சொல்கிறார், இதற்கு மேலாக நான் சொல்லுகிறேன். ஒரு புத்தகத்தில் ஒரு வியாக்கியான உரையில் வாசித்தேன், அந்த நாட்களில் இந்த பழக்கம் கொரிந்தில் இருந்தது, கிறிஸ்தவத்தில் அல்ல. பிற இனத்து மக்கள் 1/10 அவங்க தெய்வத்துக்குன்னு எடுத்து வைத்த பழக்கம் இருந்தது, அவங்க வரவுக்கு தக்கதாக அவங்க எடுத்து வைக்கிற பழக்கம் இருந்தது.
இது எல்லாருக்கும் கிரேக்கர்கள்ட்ட ரோமர்கள்ட்ட கார்த்திஜீனியன்ட்ட எல்லாத்தையும் இருந்த பழக்கம். ஆனால் அன்றைக்கு கொரிந்து சபையார் உங்கள் வரவுக்கு தக்கதாக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் என்றால் அவர்களுக்கு சட்டு என்று என்ன என்று தெரியும். பிரியமானவர்களே, மிக முக்கியமான ஒன்றை முடிப்பதற்கு முன்பாக சொல்லுங்கள், இதனால் தான் சமநிலை பிரமாணம் சபையில் உருவாக முடியும். மாறி இறைத்தான், ஏழைகளை கொடுத்தான். அதிகம் விதைக்கிறவன் அதிகம் இருப்பான், சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான். ஆனால் சமநிலை எப்படி உண்டாகும்? இப்போ இங்கே 5 பேர் இருக்கிறாங்க. இந்த 5 பேரில் ஒருத்தர் 10,000 ரூபா கொடுக்குறார், ஒருத்தர் 1,00,000 கொடுக்குறார், ஒருத்தர் 5,000 ரூபா கொடுக்குறார், ஒருத்தர் 100 ரூபா கொடுக்குறார், ஒருத்தர் கூட கொடுக்குறார், ஒருத்தர் குறையாக கொடுக்குறார். 5 பேர் 5 விதமாக கொடுக்குறாங்க, சமநிலை இல்லை. அவங்கவுங்க மனதின் விருப்பத்தின்படி கொடுக்குறாங்க. ஆனால் அதை மாற்றி இந்த பாஸ்டரும் 10/1 கொடுக்குறார், இவரும் 10/1 கொடுக்குறார், இவரும் 10/1 கொடுக்குறார், இவரும் 10/1 கொடுக்குறார், அவரும் 10/1 கொடுக்குறாரு. யார் அதிகம் கொடுக்குறார், யார் குறையாக கொடுக்குறார் என்றால் எல்லாருமே 10/1 கொடுக்கிறார்கள். மிக எளிதாக சபையில் சமநிலை உருவாகிவிடும். ரொம்ப எளிது. தேவன் படைத்தது நமக்குள்ள ஒரு சமநிலை இருக்கும்படியாக. இதில் அதிகம் கொடுத்தான் குறையாக கொடுத்தான் என்று எல்லாரும் சமமாக கொடுத்தாங்க. எல்லாரும் தங்கள் வரவுக்கு தக்கதாக ஒரு பர்சன்டேஜ் கொடுத்தாங்க. எல்லாரும் ஒரே பர்சன்டேஜை கொடுத்தாங்க. பிரியமான மிக எளிதாக சபையில் சமநிலை பிரமாணத்தில் லா ஆஃப் ஈக்குவாலிட்டியை கொண்டு வர்றது, எல்லாரும் ஒரே மாதிரி கொடுப்பது. மிக எளிதாக அங்கே சமநிலை பிரமாணம் வந்து கொடுக்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்கள், புதிய ஏற்பாட்டிலே அது மிக தெளிவாக இருக்கிறது. இது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்றெல்லாம் இல்லை, இது இந்த ஏற்பாடுகள் ஏற்படுவதற்கு முன்பாகவே இருந்த ஒன்று. அதை நெறிமுறைப்படுத்தியிருக்கிறோம், அந்த நெறிமுறையை நாம் பின்பற்றுகிறோம். பிரியமானவர்களே, கடைசியாக அந்த வேத பகுதியை நாம் வாசித்து முடிப்போம். 2 கொரிந்தியர் 6 அதிகாரத்திலிருந்து 2 கொரிந்தியர் 9 அதிகாரம் 6 வசனத்திலிருந்து. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவண்டத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர். ரொம்ப முக்கியமான வசனம், விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர். அளிக்கிறவர் யாருக்கு? திரும்ப சொல்லுங்க, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிற தேவன். உங்களுக்கு விதையை அளி, உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி. எதை பெருக பண்ணி? விதையை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். உங்க விளைச்சலை அல்ல, நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். இதுக்கு மாத்திரம் தனியானக்கு ஒரு நாள் வேணும். இன்னைக்கு இது மாத்திரம் சுட்டி காட்டி முடிச்சிடுறேன். திரும்ப அந்த கடைசி பகுதியை வாசிங்க. விதைக்கிறவனுக்கு விதையையும், விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும், புசிக்கிறதற்கு விதைக்கிறதுக்கு விதை புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர். அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து, உங்க எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் விதையை அளித்து, விதையை அளித்து அதை பெருக பண்ணி. எதை பெருக பண்ணி? விதையை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். எதை வர்த்திக்க செய்வார்? நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். கொஞ்சம் சுருக்கமா விளக்கி காட்டிடுறேன். காவியான் உங்களுக்கு உதவி செய்வார். இப்போ உங்களுக்கு 10,000 ரூபா வருது. 1,000 ரூபா விதை, 9,000 ரூபா ஆகாரம். 1,000 ரூபா விதை, 9,000 ரூபா ஆகாரம். நீங்க எப்படி வேணாலும் செலவழிக்கலாம், சாப்பிடலாம், துணி வாங்கலாம், பெட்ரோல் போடலாம், என்ன வேணாலும் செய்யலாம். 9,000 ரூபா உங்களுக்கு கொடுத்துட்டார். 1,000 ரூபா விதை, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரம். புசிக்கிறதுக்கு ஆகாரம் கொடுக்காம 1,000 கொண்டு வான்னு, 10,000 கொண்டு வான்னு சொல்லலை. விதைக்கிறதுக்கு விதையை கொடுத்துருக்காரு, புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை கொடுத்துருக்காரு. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுத்து சொல்லுங்க. அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து, உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி. அந்த 1,000 ரூபாய் இருக்கு பாத்தீங்களா,
அந்த விதையை பெருக பண்றார், அந்த 1000 ரூபாயை ஆசீர்வதிக்கிறார், அந்த விசுவாசி கொடுக்கிற 1000 ரூபாயை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் சபையில் அடிக்கடி ஒரு கேள்வி கேட்பேன், ஒரு ஆப்பிள் பழத்தில் எத்தனை விதை இருக்குங்க? ஒரு ஆப்பிள் பழத்தில் எத்தனை விதை இருக்கும் சுமாரா? 3-4 4-5 விதை இருக்குமா? ஒரு ஆப்பிள் பழத்தில் 3-4 விதை இருக்குங்க. ஏதோ மனசில் வந்தால் சொல்லிட்டீங்க. ஒரு விதையில் எத்தனை ஆப்பிள் பழம் இருக்குங்க? ஒரு விதையில் எத்தனை ஆப்பிள் பழம் இருக்குது? ஆ, கணக்கே கிடையாது. பிரியமானவர்களே, 10,000 ரூபாயில் அந்த 1000 ரூபாய்க்குள்ளே எவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குதுன்னு கணக்கே கிடையாது. ஆனால் அந்த 9,000 ரூபா அவ்வளோதான், அதை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அந்த விதையை வர்த்திக்க பண்ணு. அந்த விதையை தான் வர்த்திக்க பண்ண முடியும். ஆப்பிள் பழத்தை வர்த்திக்க பண்ண முடியாது. ஆப்பிள் பழம் ஒரு பழம் சாப்பிட்றலாம், அவ்வளோதான். அந்த 4 விதை இருந்துச்சு பாருங்க, ஹல்லேலூயா, அந்த விதையை வர்த்திக்க பண்ணி, அந்த விதையை வர்த்திக்க பண்ணி வாசிங்க, அதை பெருக பண்ணி, அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். நீ விளைச்சல் அல்ல, அந்த விளைச்சல் நீதியின் விளைச்சல். அந்த 1000 ரூபாய், அந்த விதையை தேவ நீதியின்படி நான் மண்ணில் போட்டேன். அங்கே தான் நீதி வருது. தேவ நீதி விளங்கும்படி அதை நான் போட்டேன். அதில் வர்ற விளைச்சலுக்கு பேர் நீதியின் விளைச்சல். மற்ற விளைச்சல் பேர் நீதியின் விளைச்சல் அல்ல. என் தேவன் ஆசீர்வதிக்கவங்க, தேவ நீதியை நிறைவேற்றேன். அங்கே ஒரு காட்ஸ் ரைச்சியஸ்னஸை நிறைவேற்றேன். அதனால் வருகிற விளைச்சல். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் ஒரு நீண்ட ஸ்டடி என்னால் முடிஞ்ச அளவுக்கு வேக வேகமாக போனேன். கொடுக்கறது 3 விதமான கொடுக்கறது உண்டு. ஏழைகளுக்கு இறங்குறது, கர்த்தருக்கு கடன் கொடுக்கறது, இன்னும் அந்த அகம்பாவத்தினால் வருது. நான் அந்த ஊழியத்தை தாங்குவேன், நான் சம்பாதிச்சு தாங்குவேன், நான் கட்டின பாபிலோ, நான் ஊழியத்தை கொடுக்குறேன், நான் மிஷினரிக்கு கொடுக்குறேன், நான் தான் அந்த ஊழியக்காரருக்கு மாதம் மாதம் 1000 ரூபா கொடுக்குறேன், நான் இந்த மிஷின் ஃபீல்டு கொடுக்குறேன், இதெல்லாம் நீங்கிறது. ஒருவேளை கர்த்தர் அதை அங்கீகரிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார் இல்லையா எனக்கு தெரியலை. மூன்றாவது, கர்த்தரை கனம் பண்ணுவதற்காக கொடுப்பது. இன்றைக்கு நான் பார்த்தது கர்த்தரை கனம் பண்ணுவதற்காக கொடுப்பதை குறித்து. அதில் வாங்குகிறவன் பெரியவன், வாங்குகிறவன் ஆசீர்வதிக்கிறான், கொடுக்கிறவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறான். கொடுக்கிறதுனால உள்ள அநேக ஆசீர்வாதங்களை குறித்து பார்த்தோம். பிரியமானவர்களே, இது நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டதல்ல. நியாயப்பிரமாணத்துக்கு முன்பாகவே மனு வர்க்கத்தில் இருந்த ஒரு சுபாவம், இயற்கையாக மனிதனுக்குள்ளே இருக்கிற ஒரு சுபாவம், அதை தேவன் ஒழுங்குபடுத்த எதற்காக? ஆசிரிப்பு கூடாரத்தில் பணிவுடை செய்கிறவனுக்கு சம்பளம் உண்டாயிருக்கும்படியாக, நீ கர்த்தருக்கு பயப்படுகிறாயா என்பதை அறிந்து கொள்ளும்படியாக. இப்படி கொடுப்பதினாலே உன் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களை, புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து அதை செய்யாத அப்படின்னு ஒரு இடத்துல கூட செய்யலை. அதற்கு பதிலாக தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லும்போது, அவர்கள் நீதியில் உங்களுடைய நீதி அதிகமாக இருக்க வேண்டும் என்று தான் சொன்னார். பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. பவுலுடைய நிருபங்கள் அந்த ஒரு இடத்துல தான் எழுதியிருக்காருன்னா, அந்நிய பாஷை பேசுறதை பற்றி கூட ஒரு புக்கில் தான் எழுதியிருக்கிறார். இதெல்லாம் வந்து விதண்டாவாதங்க. அந்நிய பாஷை பேசுறதை பற்றி வேறு எந்த புக்கிலையுமே அவர் எழுதலை. அது வெறும் கொரிந்தியரில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு விட முடியாது. பிரியமானவர்களே, இது விதண்டாவாதம். வேதத்தில் இருக்குது, சுபாவத்தில் இருக்குது, அதற்கு ஒரு நெறிமுறை இருக்குது. எல்லாருக்கும் சமநிலை பிரமாணம் உண்டாகனா எல்லாரும் ஒரே மாதிரி கொடுக்குறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமை உண்டாவது. லேவியரும் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாம தசம பாகத்தை நான் என் விருப்பப்படி கொடுக்கும்போது நான் அதற்கு அதிபதியாக மாறிவிடுவேன். இவருக்கு இவ்வளோ, இவருக்கு இவ்வளோ, இந்த மிஷனுக்கு இவ்வளோ, நான் பிரித்து கொடுக்கும்போது நான் என்பது அங்கே வந்து விடுகிறது. என்றைக்கு நான் கற்பனைக்கு கீழ்ப்படைந்து கொடுக்கிறேனோ அங்கே நான் இல்லாமல் போய்விடுகிறது. தேவன் சொன்னார் செய்கிறேன். பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம் வாசித்த பகுதியில் உள்ள 7 காரியங்களை சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். 1, இது தேவ நீதி. இன்னொன்று, இது நியாயப்பிரமாணத்தினுடைய நிறைவேறுதல். பிரியமானவர்களே, கட்டாயத்தினாலே அல்ல, கிருபையினாலே நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறோம். இது கர்த்தருக்கு உரியது, இது பரிசுத்தமானது, இது நீதியினுடைய விளைச்சல், இது நீதியினுடைய விளைச்சல். பிரியமானவர்களே, இதை ஒரு நம்முடைய சுபாவமாக எடுத்துக்கொள்ளும். நான் சொல்லிக் கொடுப்பது, நான் பின்பற்றுவது, கர்த்தர் கொடுக்குற எல்லா ஆசீர்வாதத்திலையும் 1/10
நம்மை ஆசீர்வதிக்கிறேன், நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் நியமித்திருக்கிற ஊழியர்களுக்கு, ஆசிரிப்பு கூடாரத்தில் பணிவிடை செய்கிறவர்களுக்கு, மீதி 9 பகுதியிலிருந்து தேசத்தில் உள்ள ஊழியர்களை ஊழியங்களை தாங்குங்கள். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, உங்களுடைய போக்குவரத்துக்கு, உங்களுடைய பயண செலவுக்கு, நீங்கள் தின்பண்டங்களை வாங்கி சாப்பிடுவதற்கு, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக பயன்படுத்துங்கள். இதில் எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது, உங்களுடைய ஆசீர்வாதம். ஒரு சின்ன கணக்கை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு 100 பேர் ஒரு சபையில் இருக்கிறாங்க. அந்த 100 பேரும் கொடுக்குற தசம, அந்த 100 பேர் குடும்பம் இருக்குன்னா பிரியமானவர்கள், அவங்க கொடுக்குற தசம பாகம் அந்த ஊழியருக்கு வரும். ஒரு மிஷினரி இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு 10,000 பேர் காணிக்க கொடுப்பாங்க, அந்த காணிக்க அவருக்கு வரும். இன்றைக்கு வேதனை என்ன என்று சொன்னால், இது ஏதோ ஒரு போட்டி மடக்கிறது போல், மிஷினரிஸ்க்கு விரோதமாக பாஸ்டர்ஸ், பாஸ்டர்ஸுக்கு விரோதமாக மிஷினரிஸ், எவாஞ்சலிஸ் என்றெல்லாம் நம்ம பிரிந்திருந்தால் ஒரு தேசம் தனக்கு தானே பிரிந்திருந்தால் அது நிலைத்து நிற்காது. சபை நடத்துகிற ஊழியர்கள், பிரியமானவர்கள், பொது ஊழியர்கள், எல்லாருக்கும் காசு பணம் தேவை, எல்லாருக்கும் பணம் தேவை. எல்லாவற்றிலும் வேத பிரமாணத்தினுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுமோ என்று சொன்னால் மிக எளிதாக சமநிலை பிரமாணம் இருக்கும். ஒருவேளை ஒரு விசுவாசி தன்னுடைய போதைக்கு 100 ரூபா கொடுக்குறாரு, 10 ரூபா ஒரு மிஷினரிக்கு அனுப்புகிறாரு, இந்த போதைக்கு 10 பேர் 100 ரூபா கொடுப்பாங்க, இல்லைன்னா 100 பேர் 100 ரூபா கொடுப்பாங்க, அவருக்கு 10,000 ரூபா வரும். அவருக்கு 1,000,000 பேர் 10 ரூபா அனுப்புவாங்க, அவருக்கு 10,00,000 ரூபா வரும். அவருக்கு 10 ரூபா அனுப்புகிற 1,000,000 பேர் இருப்பாங்க, இவருக்கு 100 ரூபா கொடுக்குற 100 பேர் தான் இருப்பாங்க. இதனால் குறைவும் இல்லை, நிறைவும் இல்லை. பிரியமானவர்கள், எந்த ஊழியங்களை தாங்கினாலும், நான் கொடுக்குறேன், நான் தாங்குறேன், இந்த ஊழியத்துக்கு செய்கிறேன், அந்த ஊழியத்துக்கு செய்கிறேன், சரி சரி அவர் சரியில்லை கொடுக்க மாட்டேன் அப்படியானா, அப்படி நினைக்கிற விசுவாசிகள் ஒரு நியாயாசனத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க, அவங்க நீதி அரசர்களாக மாறிட்டாங்க. அந்த ஊழியக்காரர் சரியில்லை அவர் கொடுக்க மாட்டேன், இந்த ஊழியக்காருக்கு நான் கொடுப்பேன், இவர் பாவம் ரொம்ப ஏழை, இவர் கொடுப்பேன், ஏழம்பார், அவர் அங்கங்கே லேண்ட் வாங்கி போட்டிருப்பார், அங்கங்கே லேண்ட் வாங்கி போட்டிருப்பார், என்ன ஒரு சட்டை மாத்திரம் கிழிஞ்ச சட்டையாக இருக்கும், இங்கே ஏழை ஏழை நினச்சிக்கும், அவனுக்கு இருக்கிற ப்ராப்பர்ட்டி கேட்டால் 30,000 கோடிமா. இல்லை பிரியமான், நீங்கள் நீதி விசுவாசிகள் நீதி அரசர்களாக மாறக்கூடாது. அவன் நல்லவன், இவன் கிட்ட இவனுக்கு கொடுப்பேன், அவனுக்கு கொடுப்பேன், ஏன் ஹார்டி ஹேண்ட் மணி, அதெல்லாம் அகம்பாவம், அதெல்லாம் அகம்பாவம். அன்போடு கூட பிரியமானவர்களே, அன்போடு கூட நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுங்க. நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும் போது அன்பு பூரணப்படுகிறது, அன்பு பூரணப்படும், அன்பு பூரணப்பட்டால் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றிடும். ஊழியக்காரர் நல்லா இருக்கணுங்கிற அன்பு இருந்தால் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவாங்க, ஊழியக்காருடைய செழிப்பை விரும்பினா நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவாங்க. ரொம்ப எளிமையான ஒன்று, இதில் கஷ்டமான ஒன்றுமே கிடையாது. பிரியமான அவர்களுக்காக சொன்ன அந்த ஆசீர்வாதத்தை ஆரம்பத்தில் வாசித்தோம், அதை வாசித்து முடித்து விடுகிறேன். மல்கியா 3 அதிகாரம் 3வது சொல்கிறேன், முடிக்கிறேன், என்ன முடிச்சுட்டேன். மல்கியா 3வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிப்போம். மல்கியா 3:10. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்ட சாலையிலே கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை, வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை கட்டிடுவேன். இதுவரைக்கும் கர்த்தர் இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் என்ன ஆசீர்வதிச்சுட்டு இருக்கிறாரு. நான் தாழ்மையா சொல்றேன், அன்றைக்கும் சரி, வேலை பார்க்கும்போதும் சரி, முன்னர் உழைத்து வந்த பிறகு சரி, இன்றைய வரைக்கும் அதில் உள்ள ஆசீர்வாதத்தை கேட்டு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுறதில் பிரியப்படுறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைய வரைக்கும் எனக்கு ஆசீர்வாதத்தை நான் அனுபவிக்கிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வதிக்கிறார். வாசியுங்கள். இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். இரண்டாவது, உங்களுடைய ஆசீர்வாதங்களை பட்சித்து போடுகிற வியாதி, பலவீனம், கஷ்டம், துன்பங்கள், பிசாசின் கிரியைகள் நமக்கு நஷ்டத்தை உண்டாக்குகிற, விசுவாசிகளுக்கு நஷ்டத்தை
உண்டாக்குகிற காரியங்களை கர்த்தர் அழித்து போடுவார். உங்களுடைய கனியை பட்சித்து போடுகிறவைகளை கர்த்தர் கடிந்து கொள்வார். வாசிங்க, அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை, வெளியில் உள்ள திராட்சை கொடி பழம் இல்லாமல் போவதில்லை. மூன்றாவது, உங்களுடைய கையின் பிரயாசம் பலன் இல்லாமல் போகாது. உங்களுடைய கையின் பிரயாசம் பலன் இல்லாமல் போகாது. நான்காவது, என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள். எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக நீங்களும் உங்க மனைவி பிள்ளைகளும் உங்க குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நான் தாழ்மையா சொல்றேன், நான் உலக பிரகாரமான வேலை பார்த்தேன், கர்த்தருக்கு உண்மையா இருந்தேன். இந்த வாக்கு தத்துவங்கள் எல்லாம் எழுத்தின்படியே நிலை நிறைவேறினது. நான் வேலை பார்க்கும்போதே எங்க டீச்சர்ஸ் சொல்லுவாங்க, ஏன் சார் நாங்கள்லாம் ரெண்டு சம்பளத்தை வச்சு வேலை குடும்பத்தை நடத்த முடியல, நீங்க ஒரு சம்பளம் சார் எப்படி சார் இவ்வளவு நல்லா இருக்கீங்கன்னு கேட்பாங்க. இந்த ரகசியம் எனக்கு தெரியும், பலருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். என்றைக்கு நான் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருக்கிறோமோ, எல்லா பிரமாணத்தை நிறைவேற்றதில் பிரியப்படுறோமோ, அன்றைக்கு கர்த்தர் இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வச்சேன். என் வீட்டுக்கு வரும்போது எங்கள் அண்ணன் வளகப்புறமான வேலையில் இருக்கு, ஒரு சம்பளம், 6 வயசு சாப்பிடணும். நான், என் மனைவி, ரெண்டு பிள்ளைகள், எங்கள் அப்பா அம்மா என் கூட இருந்தாங்க. எங்கள் அண்ணன் வீட்டுக்கு வரும்போது சொல்லுவாங்க, ரே உன் வீட்டில் நடக்க கூட இடம் இல்லைடா, ஃபர்னிச்சர் மேலே ஏறி தாண்டா நடக்கணுமாங்க. இன்னைய வரைக்கும் எனக்கு அதான் பிரச்சனை. இடங்கொள்ளாமல் போக மட்டும் என்ன ஆசீர்வதிச்சேன். நான் உலகப்பிரகாரமும் வேலையில் இருக்கும்போது பிரியமாரில் இங்கே நல்லா கொஞ்சம் வயதில் முதிர்ந்தவர்கள், 60 பார்த்தவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க இங்கே? 60 பார்த்து கொஞ்சம் நல்லா கை வைத்து காட்டுங்க, பார்த்தவங்க இருக்கிறேன். பிரியமா, நான் தாமையாக சொல்கிறேன், மன்னித்து கொள்ளுங்க. 77 நான் பைக் வாங்கினேன். 77 நிறைய பேருக்கு பைக் கிடையாது. ஏசியில் நாங்கள் 3 பைக் தான் போகணுட்டு. 77 பைக் வாங்கினேன். 80 நினைக்கிறேன் எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு. எனக்கு தெரிந்து எங்கள் குடும்பத்தில் சென்னையில் முதல் மிக்சி வாங்கினது நான். அப்போல்லாம் மிக்சி யார் வீட்லையும் கிடையாது. பிரியமானவர்களே, நன்மை என்று சொல்லப்படுற ஒன்றும் குறைவுப்படலை. ஆண்டவர் ஆசீர்வதிச்சு. நான் இது சொல்கிறதெல்லாம் உலக பிரகாரமான வேலையில் இருக்கும்போது. 82 எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் உண்டு. அப்போ இந்த காட்ரேஜ் ஃப்ரிட்ஜ் ஒரு வெள்ளை கலரில் இருக்கும். பிரியமானவர்களே, ஏன் இதை சொல்கிறேன்னா, கர்த்தர் குறைவிட மாட்டார். உங்களை பார்க்குறவங்க எல்லாம் பாக்கியவான்பாங்க. உங்கள் கலீக்ஸ் சொல்லுவாங்க, மற்ற ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, நீ கொடுத்து பாருங்க. லேவியனும் விதைக்கிறான், விதைச்சா தான் இருக்க முடியும். விதைக்கிறவனுக்கு விதையை தர்றாரு, விதையை சாப்பிட்டுட்டா முடியாது, விதையை சாப்பிட முடியாது. நம்மளும் விதைச்சா தான் இருக்க முடியும். எதை விதைக்கிறோமோ அதான் இருப்போம். சார் பிரியமானே, எல்லாரும் உங்களை பாக்கியவான் என்று சொல்லுவாங்க. வாசிங்க, தேசம் விரும்பப்படத்தக்கதா இருக்கும். உங்க லைஃப், உங்க ஃபேமிலி எல்லாரும் விரும்புகிற ஒரு ஃபேமிலியாக, எல்லாரும் விரும்புகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானே, 1 தெசலோனிக்கேயர் 5:21 சொல்லுது, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்க. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்க. நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்கள் ஜீவன் இறக்கமுள்ள தேவாதிபதியே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர், உம்முடைய வார்த்தைகளை உம்முடைய பிள்ளைகளோடு கூட அடிமை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தாரும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொன்னீர். ஆண்டவரே, இதை கேட்ட உடைய பிள்ளைகளுக்கு உம்மால் உள்ள ஆசீர்வாதம் நிறைவாய் கிடைப்பதாக. எங்கள் தேசம், எங்கள் சபை, எங்கள் குடும்பம், எங்கள் ஊழியம் எல்லாராலும் விரும்பப்படத்தக்கதாய் காணப்படும். எல்லாரும் உடைய பிள்ளைகளை பாக்கியவான்கள் என்று சொல்ல, அவள் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். கனியை புசி, கனியை கெடுக்கிற, தோட்டத்தை கெடுக்கிற அசுத்தாவியின் கிரியைகள் அழிக்கப்படும். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபை ஞானம் தார். விதைக்கிறவனுக்கு விதையை, புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் கொடுத்து ஆண்டவரே, எங்கள் விதையை ஆசீர்வதித்து நீதியின் விளைச்சலை ஆசீர்வதிக்கிற நல்ல தேவன், உம்முடைய பிள்ளைகளுக்கு நீதியின் விளைச்சலை கட்டளையிட ஆண்டவர், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.